அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு ரோடன் மேனேஜ்மெண்ட், அதாவது எலி கட்டுப்பாடு நிர்வாகம் தொடர்பான தகவல்கள் இன்று பரிமாறப்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு ப. சிதம்பரம் அவர்கள். திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர், எனது நெருங்கிய நண்பர், நீண்டகால நண்பரும் கூட. இன்றைய நிகழ்ச்சியில் எலி வகைகளை பற்றியும் பார்க்கிறோம். எலி ஒரு பாலூட்டி வகையை சார்ந்த உயிரினமாகும். எலிகளில் சுண்டலி, வெள்ளலி, வயல் எலி, கல் எலி, மூஞ்சூரி, சரவலி, வீட்டலி, பெருச்சாளி என பல வகை இருக்கின்றன. ஒரு இணை, அதாவது ஒரு ஜோடி எலி 18 மாதங்களில், அதாவது 1.5 ஆண்டுகளில் 10 லட்சமாக பெருகி விடுகிறது. எலி வகை உயிரினம் ஒரு முதுகெலும்பு கொண்ட உயிரினமாகும். இது வேளாண்மையில் அதிக சேதம் விளைவிக்கக்கூடியது. இவை உண்டு உணவாக சேதப்படுத்துவதை விட பன்மடங்கு இதர வகைகளில் சேமிப்பதன் மூலமும் வீணாக்கியும் சேதப்படுத்துகிறது. உற்பத்தியாகும் விளைபொருட்களில் சுமார் 15% அறுவடைக்கு முன்னதாகவே எலிகளால் இழப்பு ஏற்படுகிறது. வேளாண்மையில் பெரும் சவாலாக உள்ள இந்த பிராணியை எவ்வாறு ஒழிப்பது அல்லது கட்டுப்படுத்துவது அல்லது சமாளிப்பது என்பன தொடர்பான தகவல்களை இன்று வழங்கி நம்மிடையே கருத்து பரிமாற்றம் செய்திட வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர். வாருங்கள், நாமும் அவருடன் இணைவோம். திரு ப. சிதம்பரம், பிளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். திரு சிதம்பரம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ, அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஆ, பண்ணிட்டேன், இப்ப கேக்க? ஆ, கேக்குது. எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜோ மற்றும் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள், விவசாயிகள், வேளாண் துறையில் ஓய்வு பெற்ற மூத்த அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எலி கட்டுப்பாடு அல்லது எலி மேலாண்மை முழுவதுமா ஒரு பிரச்சனையோ ஒரு இனங்களையோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது எதுவுமே ஒரு முடியாத ஒரு காரியம். மேனேஜ்மெண்ட் ஒன்று தான் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். அந்த வகையில் பார்த்தோம்னா எலியில் வந்து எல்லாமே அப்படி தான் வரும். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட், ரோடன் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், இப்படித்தான் வரும். வழி கண்ட்ரோலுங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்மளுடைய தலைப்பு வந்து ரோடன் மேனேஜ்மெண்ட். இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு வகைகள். ஒன்று வந்து லோ ப்ரைஸு, டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி, இந்த பேண்டமிக் பீரியடில் பல இஷ்யூஸு, கிராப் விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் பல பிரச்சனைகள், பெஸ்ட்டு, டிசீசஸ்ஸு, அப்புறம் ரோடன்ஸு, ஹார்வெஸ்ட் பின்னாடி டேமேஜ் இருக்குது ஸ்டோரேஜில். அதனால் இந்த எலிகள் பார்த்தீங்கன்னா, ஜோ சொன்ன மாதிரி பல வகையில் பாதிப்பு. நேரம் சாப்பிட்றது, வேஸ்ட் பண்ணுறது, அதனுடைய யூரியன் ஃபீக்கல் மேட்டர்னால ஸ்பாயிலேஜு, இதெல்லாம் நடக்கு. இந்த எலிகள்னால பொதுவான என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எலிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் இதெல்லாமே கடிச்சிடும். வயலில், கிராப்பில், அப்புறம் ஃப்ளைட்டில் கூட எலி இருக்குது. ஈவன் ட்ரெயினில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு, டூ வீலர், ஃபோர் வீலர், கார், இதெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். கொஞ்ச நாள் வண்டி ஓட்டாமல் வச்சதுன்னா கடிச்சு விடும். இது கடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவனுடைய பல் வளர்ச்சி வந்து மிக அதிகம் எலிகளுக்கு. அது நம்ம கடிக்கோன்னு கடிக்கிறது இல்லை, நம்மளை ஸ்பாயில் பண்ணோன்னு பண்ணுறது இல்லை. அது வந்து அந்த டீத் வந்து ரொம்ப மில்லிமீட்டர் கணக்கில் வளர்ந்துட்டே இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்காகவே கடிக்குது.
அது நம்மளுக்கு இட் காஸ் எக்கனாமிக் டேமேஜ். இது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் நோய்களையும் பரப்பிட்டு போகுது. எப்படி பூச்சிகள் வந்து இப்போ வயல் வழிகளில் வரும்போது பயிர் மட்டும் தாக்காது, வேறு வைரஸோ பாக்டீரியாவோ எதையோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி சில வெக்டார் போன் டிசீஸு வேறு பூச்சிகள் கொண்டு வந்துவிடும். அந்த மாதிரி இந்த எலிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் கூட நம்ம மனிதங்களுக்கு பரவிட்டு போகுது. எலி காய்ச்சல்னு ஒன்று பார்த்தோம், இப்போ அதை அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதனால் பல்வேறு வகையில் பார்த்து ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் ஹாஸ்பிட்டலில் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. யூபியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 50 கோடியே என்னமோ செலவு 50 கோடியே என்னமோ செலவு பண்ணி எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் இந்த எலிகளை கட்டுப்படுத்துறது வயல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸ்லைடுக்கு போங்களா ஜோ? எஸ். வந்துருச்சா? ஆ, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து. எஸ். செகண்ட் ஒன். யா. ஆ, இதுதான் எலி. எலியினுடைய பார்த்தாவே பயமாக தான் இருக்குது. அப்புறம் எலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டு மேமல். ஒரு சின்ன சுண்டலி பிடிக்கிறதுக்கு 10 பேர் இருந்தாலும் பிடிக்க முடியாது வீட்டுக்குள்ளே. அப்படியே தப்பிச்சு ஓடி எங்கே போச்சுனே தெரியாது. பாம்பு கூட பிடிச்சிடலாம் ஈஸியாக, ஆனால் எலி பிடிக்கிறங்கிறது நிறைய பிரச்சனை ஆயிருக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் மேமல்ஸ் இந்த ரோடன்ஸுங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வகைகள் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு ஸ்பீசிஸு, லோக்கல் ஸ்பீசிஸு, அது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. அது பார்த்தோம்னா நிறைய இருக்குது. நம்மளே ஒரு 10-20 ஸ்பீசிஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்குறோம். 4000 லிவிங் மேமல்ஸில் இது வந்து ஒரு 1000 லிவிங் ரோடன் ஸ்பீசிஸ் இருக்குது. அதனால் இது எலிகள் எல்லா மாநிலத்திலையுமே எல்லா ஊர்லேயுமே இருக்குது. அதனால் எலி வந்து பல்வேறு வகைகளில் இருக்குது. நம்மளுடைய விநாயகருடைய வாகனமே வந்து மூஞ்சூர் தான், எலி தான். அதனால் எலி கொல்றன்னு சில பேர் நம்ம ஒரு நம்மளுடைய மத ரீதியாக பார்ப்போம். அடுத்தது எலி பாருங்க என்னென்ன டிசீஸ் எல்லாமே பரவுது. எலி வெறும் பயிரை கட்டு கடிக்கிறது இல்லை, பிளேக்கு. இது நம்ம 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளேக். இப்போ எப்படி பேண்டமிக் கோவிட் வந்துச்சோ அதே மாதிரி 1919 இந்த வாக்கில் பிளேக் வந்திருக்கு. இந்த முரைன் டைப்பஸ்ங்கிறது ஃபீவரு, அப்புறம் சால்மனலாசிஸ்ங்கிற அந்த இது அந்த யூரினில் வந்து பரவுறது, ராட் பைட் ஃபீவர், பீல்ஸ் டிசீஸு, ஹாண்டா வைரஸு, டைஃபாய்டு, டிசென்ட்ரி. அதனால் ஃபுட் மெட்டீரியல் எங்கெங்கே வேஸ்ட்டாக வச்சுருந்தாலும் எலி வந்துரு. ஃபுட் மெட்டீரியலில் பாதுகாப்பாக இல்லாமல் கிச்சன் வச்சாது நைட்டு எலிகள் வந்துட்டு டேமேஜ் பண்ணிவிட்டு போனஸாக நோயும் கொடுத்துட்டு போயிடலாம். அதனால் ரொம்ப மகளிர் சாப்பிட்றவங்களாம் நம்மளாக பாதுகாப்பு பண்ணி மூடி வைக்கணும். எந்த ஒரு ஃபுட் மெட்டீரியலும் மூடி வைக்க சொல்லுவாங்க பெரியவங்க. ஹோட்டல்ஸ்லேயும் அதே தான். இது வந்து ஒரு நொட்டோரியஸ் பெஸ்ட்டு ஆன் டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸு. அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துல வேர்ஹவுஸில் பெரிய ப்ராப்ளம். நம்ம சென்ட்ரல் வேர்ஹவுசிங்கு, ஸ்டேட் வேர்ஹவுசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலியை கட்டுப்படுத்துறது ஒரு முக்கியமான வேலையாக போச்சு. அதுக்கு டெண்டரெல்லாம் விடுறாங்க. எலியை கட்டுப்படுத்துறதுக்காகவே ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. எப்படி டெர்மைட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எலிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இது பண்ணுறாங்க. முக்கியமாக எலி என்னென்ன பயிர் தாக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர், விஜிடபிள்ஸு, ஆயில் சீட்ஸு, சிறுதானிய பயிர்கள், இது எல்லாமே வந்து சாப்பிடுது. பப்ளிக் ஹெல்த் டிசீஸையும் உண்டாக்கிட்டு போயிடுது. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலி, பப்ளிக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால் 1/5 ஆஃப் த வேர்ல்டு கிராப் ப்ரொடக்ஷனை வந்து எலி வந்து பல்வேறு வகையில் டேமேஜ் பண்ணுறதாக ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அடுத்து எலிகள் என்னென்ன, இது ரோடன்ஸ் சொல்கிறது ஒரு ஜென்ரல் நேம். அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரேட்ஸ் வருது, மைசு, ஸ்குரில்ஸ், அணில். அணிலும் பயங்கரமாக நம்மளுடைய பயிர் தாக்குது. வீட்டுக்கெல்லாம் வர்றதில்லை. ஏதோ வீட்டில் ஏதோ செடி வச்சுன்னு வருது. சிப்மங்ஸு, உட்சக்ஸு, இதெல்லாமே ரோடன்ஸுங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன். அதனால தான் நம்ம ரோடன் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்குறது. எல்லா வகையிலையும் பல்வேறு இதில் வருது. அதனுடைய ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரேட்ஸு, மேஜராக ஹவுஸ் ரேட்ஸு, ஃபீல்ட் ரேட்ஸ், ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். விவசாயிகளுக்கு ஃபீல்ட் ரேட்னா, மற்றவங்களுக்கெல்லாம் டொல்லர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரேட்ஸ் ப்ராப்ளம்.
ஹவுஸ்ல பாருங்க ராட்டஸ் ராட்டஸ்னு ஒன்று இருக்கு, சின்னதாக இருக்கு, முஸ்கஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் மவுஸு. ஃபீல்டு ரேட்னு பார்த்தீங்கன்னா பேண்டிகோட்டா, ஒரு அஞ்சு வகை இருக்குங்க. இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வேளாண்மை துறையில் இருக்கோம், நிறைய விவசாயிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். எலி கட்டுப்படுத்துறது ஒரு ரொம்ப ஒரு டீடியஸ் ப்ராசஸ்ஸு, நிறைய அனுபவம் இருந்தால் தான் எலி பிடிக்க முடியும். பேண்டிகோட்டா பெங்களான்சஸ்ங்கிறது லெஸ்ஸர் பேண்டிகோட்ஸு. தேட்டிரா நீங்கள் இந்தியன் ஜெட்பில். அப்புறம் அடுத்தது வந்து ஷார்ட் டெய்ல்டு மோல் ரேட். அப்புறம் ரேட்டஸ் மெலோட்டஸ்ங்கிறது சாஃப்ட் ஃபர் ஃபீல்டு ரேட்டு. மஸ் புடுக்காங்கிறது ஃபீல்டு மவுஸ். இப்படி ஃபீல்டு ரேட்டில் அஞ்சு இருக்குது. காமன் ஸ்பீசிஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரேட்டஸ் நார்ஜினஸ்ங்கிறது நார்வே ரேட்டு, ரேட்டஸ் ரேட்டஸ்ங்கிறது ஒன்று, பேண்டிகோட்டா இண்டியாங்கிறது. இது வந்து காமனாக நிறைய டேமேஜ் பண்ணுறது, நிறைய இது அதிகமாக பார்க்குறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லையும் பார்க்கலாம். அடுத்து இது பாருங்கள் எலியினுடைய வகைகள். இது ஹவுஸ் ரேட் மேலே நம்ம எல்லா எலிகளையும் பார்த்துருப்போம். அது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி சின்ன பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா இதாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை அங்கங்கே கடிச்சு வச்சுருது தான் ப்ராப்ளம். நைட்டில் கூட நம்மளை தூங்கும்போது கடிச்சிரு சில பக்கம். அடுத்தது வேறு அடுத்தது காமன் ட்ரைப்ஸு. இந்த எலிகளினுடைய நம்ம எப்பவுமே ஒரு பூச்சிகளையோ ஒரு இதையே நம்மளுக்கு டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டவோ அதனுடைய பிஹேவியர் தெரியணும். அப்போ தான் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதனால் நாக்டர்னல் இரவில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் முழுக்க வீட்டில் லைட் போடுறதுலேயும் திருடர்கள் தான் போட்டு வைக்கிறோம். யாராச்சும் வந்துடுவாங்க வெளிச்சம் வேணுங்கிறது. இது நாக்டர்னல் வரதுனால நம்ம அதனுடைய மூமெண்ட்ஸ் தெரியாது. எக்ஸலன்ட் ஸ்விம்மர்ஸ், அதனால் எங்கே வேணாலும் தப்பிச்சு போயிடும். குட் கிளைம்பர்ஸ், மரத்தில் எது மரத்தில் வேணாலும் ஏறி போயிடும். குறிப்பாக தென்னை இந்த மாதிரி போகிறதில் அங்கேயே நிறைய டேமேஜ் பண்ணிடு. குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் ஹியரிங், பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிரும், என்ன நடக்குங்கிற சவுண்டே கண்டுபிடிச்சிரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பல் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே அந்த பல்லில் வச்சு நாயிங் பண்ணி குடஞ்சி அப்படியே எடுத்து ஓட்ட பண்ணிடு. பிளாஸ்டிக் டேங்க்ஸ் எல்லாம் ஈஸியாக ஓட்ட பண்ணி வச்சிடு. ஈவன் லெட்டு ஷீட்டிங் இந்த மாதிரி மெட்டீரியல் அலுமினியம் உட்டு ஒயரிங் இதெல்லாமே கடிச்சு இது பண்ணிடுறதுனால ஒரு பெரிய இஷ்யூ. ஒரு ஒயர் கடிச்சுட்டுனாவே வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஃப்ளைட்டில் கூட ப்ராப்ளம்ங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் சின்ன பொந்து இருந்தால் கூட அது வழியே உள்ளே போயிடும், இல்லைன்னா பொந்து உருவாக்கி. அடுத்தது அது பாருங்க, ரோடன்ஸ் ஆர் லைக் ப்ரீடிங் மெஷின்ஸ்ன்ட்டாங்க. மெஷின்ங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இரவுபாகல் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால தான் மெஷின் சொல்லுவோம். டைம் கேப்பே கிடையாது. அந்த மாதிரி ஜோ வாய்ஸ் கேட்கல. சிதம்பரம் வாய்ஸ் கேட்கல. பியூபர்ட்டி பாருங்க, 6 to 16 வீக்ஸில் அது குட்டி ஓட ஆரம்பிச்சிரு, 1 to 7 நாள். அடுத்தது வந்துங்க 9 to 24 hours அடுத்தது ரெடி ஆயிரும். அப்புறம் வந்து கெஸ்டேஷன் பீரியட் வெறும் 30 நாள் தான். ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்து 30வது நாள் இன்னொரு குட்டி கேப் விட்டு போட்டுருவோம். ப்ரீடிங் சீசன் ரவுண்ட் த இயர். ரவுண்ட் த இயர்னு சொல்கிறத விட சம்மரில் பார்த்தீங்கன்னா எலியினுடைய பாப்புலேஷன் குறைவாக இருக்குது. ஏன்னா சம்மரில் அதிகமான கிராப்ஸ் இருக்காது, கிராப் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதனால தான் நம்ம எலியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், எலி பிடிக்கணும்னா ராட் கேம்பெயின்லாம் நம்முடைய வாய்ஸ் கேட்கல. சிதம்பரம் ஜோடி பார்த்தீங்கன்னா 1500 எலிகளை பெருக்கிது. அது அக்கார்டிங் டு த ஃபுட் அவைலபிலிட்டி எல்லாமே வந்து பெருக ஆரம்பிச்சிரு. ஃபுட்டை வச்சு தான் அதனுடைய இது நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம். இது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு எஸ்டிமேஷன். அடுத்த ஸ்லைட் பாருங்கள், எப்படி வந்து எலி பெருக ஆரம்பிக்கிறது. இது ஒரு கிராஃப். ஒரு ப்ரெக்னென்ட் மவுஸ் பார்த்தீங்களா ஜனவரியில் ஒன்று இருக்குது, அப்புறம் 40 ஆகுது மேலே, செப்டம்பரில் 650 ஆகுது, டிசம்பரில் பாரு 4500 போயிடுது. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது.
ஃபுட் எங்கெங்க இருக்குது அதனுடைய இதை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டிக்கு நம்ம போயிரு. அதுக்கு இடையில் நம்ம எப்படி இன்டர்ஃபியர் பண்ணி அதை கட்டுப்படுத்துறது நம்மளுடைய ஸ்கில்லு டெக்னாலஜி எல்லாமே. இப்போ வெவ்வேறு பயிரில் நம்ம தாக்குன்னு சொன்னோம் பாருங்க. ரைஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் வந்து 44% வரைக்கும் இருக்கு. இப்போ பேடி எடுத்துட்டோம்னா எலி பாருங்க நிறைய தாக்குதல் இருக்கு. மேக்சிமம் டில்லரிங் ஸ்டேஜில் தான் வந்து எலியினுடைய அந்த பயிரெல்லாம் கடிக்கும். நாங்கள் நிறைய ஐபிஎம்லாம் பார்ப்போம் ஃபீல்டு எலி கடிச்சிட்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டிட்டா காஞ்சிருக்கு. ரவுண்ட் ரவுண்டாகவும் எலிகளை கடிச்ச இடம் கூட்டமாக வந்து சாப்பிட்டு போயிருக்கு. எலி வந்து எதுக்கு டில்லர்ஸை கடிக்குது அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு எலி டில்லர் கட் பண்ணும்போது அதுலேருந்து ஜூஸ் மாதிரி வெளியே வரும். இப்போ வாழை வெட்டி விட்டோம்னா ஜூஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த சுகரி இது நம்மளே இந்த சோளத்தட்டெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் உடச்சி. அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அதிகமாக தாகமாதுன்னா ஃபீல்டுலாம் என்ன பண்ணுவாங்க உடச்சி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் எலி அதை கட் பண்ணிட்டு அதில் வர்ற அந்த சுகரி இதுக்காகவே அது நக்கி சாப்பிட்றதுக்காக அது டேமேஜ் பண்ணு. ஒன்று டில்லரிங் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சுன்னா நிறைய டேமேஜ் பண்ணு. இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடில் ஸ்பேஸ் விட்டு நடுறதுனால எலியினுடைய பாதிப்புகள் குறைக்கணும்னு விவசாயிகளே சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப அடர்த்தியாக நட்டோம்னா நிறைய கடிச்சு தெளியுது. அப்புறம் இது இந்த மாதிரி எஸ்ஆர்ஐ மெத்தடில் கட்டும்போது நிறைய டில்லர்ஸ் ஸ்ட்ராங் டில்லர்ஸ் வரும்போது எலியினுடைய அந்த பாதிப்பு வந்து குறையுங்க 44% வரைக்கும். அறுவடையும் போது பார்த்தீங்கன்னா இந்த டில்லரிங் வந்து கிரெயின் மெச்சூரிட்டி ஆகும்போது எலி என்ன பண்ணால் இந்த சென்ட்ரலில் முதல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இது தூ இது அதை மட்டும்தான் வெட்டிகிட்டு போகுது. மற்றதெல்லாம் சேஃபியாக இருக்கிறதெல்லாம் வெட்டாது. எலி எலி பொந்தில் நம்ம வெட்டி பார்க்கும்போது பார்த்தா அதில் அந்த மாதிரி சுத்தமான நெல் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு பொந்தை வெட்டி எடுத்தோம்னா அதில் சேஃபி கிரெயின்ஸே இருக்காது, மணிகள் நல்லதாக இருக்குது. அதை செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகும். அதனால் 44% வரைக்கும் டேமேஜ் இருக்குது. ஹார்வெஸ்ட் ஆன பின்னாடியுமே எலியினுடைய இது பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எலி நெல்லில் மட்டும் பாருங்கள், அந்த பேண்டிகோட்டா பெங்காலன்சிஸு மில்லாடியா அந்த மெட்டாடாங்கிறது மொசுபுடுக்காங்கிறது இந்த ஒரு 5 வகையான எலிகள் நெல்லில் அதிகமான தாய்ப்பு லாஸ் இருக்குது. அடுத்தது வீட்டு சீரியல்ஸ் அதிகமாக நம்ம பேசணும். வீட்டில் பாருங்கள் 2.7%லேருந்து 21% வரைக்கும் டேமேஜ் இருக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எலிகள் தான் இருக்குது. அடுத்தது கிரவுண்ட் நட்டு ஆயில் சீட் கிராப்பில் எப்பவுமே கிரவுண்ட் நட்டில் எலிகள் அதிகமாக எங்கே இந்த வெள்ளெலின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நிறைய பொந்து போட்டு வரப்பில் குடியிருக்கு. குடியிருந்து எல்லாம் வெளி பெருசான உடனே சாப்பிட்டு குட்டியெல்லாம் போட்டு பேர் பக்கம் போயிடும், அது அங்கேயே இருக்குது. கிரவுண்ட் நட்டில் பாருங்கள் 7% நிறையா டேமேஜ் இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லுவோம், ஜிங்க் பாஸ்பைடு வைக்கிறது, புரோமோ டைலான் கேக்கு. அடுத்தது கமர்ஷியல் கிராப்னு பார்த்தீங்கன்னா கோகனட் 4.5%லேருந்து 55% இருக்குது. இதில் இந்த ரேட்டஸ் ரேட்டஸ்ங்கிற அந்த எலி மட்டும் இருக்கும், அது சின்னதாக கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். இது நிறைய எலி எலி குரம்பையெல்லாம் கடிச்சின்னா குரம்பு கீழ் விழுந்துரு சாப்பிட்றது நிறைய. ஏன்னா கோகனட் ஒரு வேல்யூபிள், இது ஒரு ஒரு குரும்பு கீழ் விழுந்தாவே நம்மளுக்கு 5 ரூபா போச்சு. ஒரு மரத்தில் 5 குரம்பி வரிசையாக கடிச்சுன்னு வச்சுங்க, சுத்தமாக போயிடு. அதுக்கு தான் ப்ரோமோட் ஐலாண்ட் கேக்கெல்லாம் வைப்போம். அடுத்து கொக்கோ. இப்போ நம்ம கொக்கோ பற்றி நிறையா அன்னைக்கு ஜூமில் கூட பார்த்தோம். கொக்கோவில் பெரிய ஒரு மெனஸுங்கிறது 30-50% டேமேஜ் இருக்குது. கொக்கோவில் நிறைய டேமேஜ் பண்ணிடுது. இந்த 3 ஸ்பீசிஸ் தான் அதில் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் 2.5% வரைக்கும் இருக்குது. இது இந்த வேர் ஹவுஸில், சென்ட்ரல் வேர் ஹவுஸு, ஸ்டேட் வேர் ஹவுஸு, ஈவன் நம்ம ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் கூட ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய இதில் நிறைய இருக்குது. இதில் இந்த இரிகேட்டட் ஃபீல்ட்ஸு, செமி இரிகேட்டடு, இரிகேட்டடு பேடி, இதில் எல்லாமே நம்மளுக்கு நிறையா வரும். இந்த ரோடன்ட் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், முதல்ல எலி இருக்காங்கிறது. ஃபஸ்ட் இருக்குன்னா நம்ம லைட் ட்ராப்பு பெரமான்ட்ராப் வைக்கிறோம். எலி இருக்குன்னா சயின்ஸ் அது எப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எலி இருந்தால் அதனுடைய டிராப்பிங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும். அப்புறம் ஒரு வாசல் அடிக்கும் ட்ராக்ஸ், அந்த எலி நடந்து போயிருக்கும். அந்த குடவுன் ஓரத்தில் தான் செவத்து வாரமாக போகும். அதனால தான் குடவுன் கட்டும்போது எலி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட்டுவோம். கண்டினியூஸாக வந்து படி வைக்க மாட்டால் கொஞ்சம் தள்ளி குடவுனுடைய அந்த இதில் லே அவுட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
அப்புறம் மேலே ஃபுல்லாக வேட் ப்ரூஃபிங் அந்த இது மெஷ் வச்சு நம்ம பண்ணியிருப்போம். நம்ம டெப்போவிலலாம் நிறைய எலி எல்லா சீட் ஸ்டாக் வச்சதுனால அதையே அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் பொருட்களை கழித்து சேதமாக்குறது, அப்புறம் வங்கு பறிக்கிறது. ரொம்ப நாள் ஒரு குடோன் பார்க்க மட்டும் அங்கேயே வங்கு பறித்து உள்ளே கீழே இதாக இருக்குது. அதனால் நல்லா காங்க்ரீட் போட்டு பில்டிங் வந்து நல்லா பக்காவாக இருக்கணும். அங்கே தான் எலி வந்து அந்த வந்து தங்கி ஓட்ட போடாமையோ அல்லது வங்கு பறிக்காமையோ பார்த்துக்கணும். அடுத்து இது நம்ம எலி பார்த்தீங்கன்னா இந்த ரன்வேஸில் கிரீஸ் மார்க் இருக்குது, நடந்து போனனுடைய இது தெரியும். இந்த பேண்டிகோட்டா போகும்போது நல்லா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நடந்து போயிருக்கு அந்த இதெல்லாம் வீட்டை சுற்றி அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூரின் ஸ்டெயின்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம வீட்டில் எலி இருக்கான்னு. அல்லது ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது சேதாரமாக அங்கங்கே கிடக்குதுன்னா ஒரு மூட்டை அடுக்கியிருக்க நம்ம அங்கங்கே நெல்லோ வேறு தானியங்களும் சேதாரமாயிருந்தாவே எலி வந்து ஏதோ டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்குது இன்றைக்கிங்கிறத நம்ம டெய்லி கண்காணிச்சோம்னா தான் இனிஷியல் ஸ்டேஜில் கட்டுப்படுத்த முடியும். இல்லை விட்டுட்டோம்னு வச்சுங்க நிறைய எலிகள் வந்துடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். அடுத்தது வந்து லைவ் ஆர் டெட்டு ரோடன்ஸ், சவுண்ட்ஸ் ஆஃப் ரோடன்ஸ் தெரியும். நம்ம நைட்டில் இப்போ நம்ம சொன்னால் நாக்டர்னல் ஹேபிட்னு, இரவில் தான் அது அதிகமாக அதனுடைய நடமாட்டம் டேமேஜ் இருக்குன்னு. எலி வந்தாவே அந்த குடோன்லேயோ அதுலேயோ சத்தம் கேட்கும், வீட்டுக்குள்ளேயே கேட்கும். இந்த மாதிரி எலி வந்துட்டு போயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எலிகளினுடைய அந்த ஸ்க்ரீச்சிங் சவுண்ட் இருக்குது. இந்த ரோடன்ஸினுடைய ஸ்மெல்லையும் வந்து நம்ம சில பேர் பார்த்தோம்னா அது வந்துட்டு போகிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த எலி எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை பட் வெளியில் பக்கத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி ஹிடன் இந்த ஹில்ஸு டால் கிராஸஸ்ஸு லேண்ட்ஸ்கேப்பிங் அங்கெல்லாம் எலி பொந்து வச்சுருக்கோம். அங்கே தங்கி இருக்கு, நைட்டு வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு திரும்ப அங்கே போயிடும். வசதியாக இருந்தால் அந்த குடோனோ வீட்லேயோ எங்கே வசதியாக இருந்தால் அங்கேயும் கூட தங்கிக்கலாம். அதனால் சோர்ஸ் வந்து அவுட்டோரில் இருந்து உள்ளேயும் நம்ம வரலாம். அதனால் கொஞ்சம் சானிடேஷன் ரொம்ப முக்கியம், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம மெயின் மானிட்டரிங் வந்து இது எலிக்குன்னு சில இண்டிகேட்டர் பெஸ்ட் இருக்குது. இந்த பெஸ்ட் எல்லாம் இருந்ததுனாவே எலி அந்த இடத்துல இருக்குங்கிறது ஒரு நம்ம எப்படி வந்து கிராப்பு வந்து சாயில் மாய்ச்சிருக்கு இண்டிகேட்டர் கிராப்னு வச்சுருக்கோம். இப்போ மெய்ஸ் இருந்ததுன்னா முதல்லையே வாட ஆரம்பித்து தண்ணி கட்டணும்னு சொல்லுவோம். மெய்ஸ் ஒரு ரெண்டு மூணு செடி வச்சோம்னா வயலில் அது இண்டிகேட்டர் கிராப் பாரு வாட்டரனுடைய லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டர் பெஸ்டெல்லாம் இருக்கும், அந்த ஃப்ளைஸ் இருக்கும், அப்புறம் ஹைட் பீட்டில்ஸு இண்டியன் மீல் மாத்து இதெல்லாம் வந்து ஃபவுண்ட் நியர் கிரெயின் ஆர் பெயிட்டு. நம்ம பெயிட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, வெளியே பிடிக்கிறதுக்காக மருந்து வச்சு கொள்ளுவோம். எல்லாம் வேறத்தில் இருக்கும் கிரெயின் பீட்டில் இந்த மாதிரி இருந்ததுனாலும் நம்ம இண்டிகேட்டர் பெஸ்ட் இருந்ததுனாலும் எலிகள் வந்துட்டு போகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சானிடேஷன், ப்ராப்பர் ரிமூவல் ஆஃப் ட்ராஷ் அண்ட் கார்பேஜ். இதை வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னாவே போதுங்க. எங்கேயும் சரி, இது குடோன்ஸோ வீடோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயோ, இப்போ ரைனசர்ஸ் பீட்டில் ரெட் பாமியிலெல்லாம் வர்றதுக்கு முக்கியமாக அந்த எருக்குழிகளை வந்து தோட்டத்தில் போடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ராஷு கார்பேஜ் இதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். ரிமூவல் ஆஃப் கிராஸ் வீட்ஸ் அன்டிசைரபிள் விஜிடேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. வரப்பெல்லாம் அதனால சுத்தம் பண்ணி இது பண்ணுவோம். நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்பெல்லாம் நல்லா மேலே பிளாஸ்டிக் பண்ணி நம்ம வச்சுருப்போம், அப்போ தான் எலி இருக்காது. பழைய எலி இருந்ததுனால நம்ம இது பண்ணிக்கலாம். எலிமினேஷனாக பொட்டன்ஷியல் ரோடன்ட் ஹார்பரேஜ், இந்த மாதிரி வங்க இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணி அதை பிடிச்சி கம்ப்ளீட்டாக இது பண்ணிடணும். வெளியில் இருக்கிற வழியை நம்ம பிடிச்சி இது பண்ணிடலாம். அங்கேயே இருக்கிற வழியை இப்போ கிரவுண்ட் நட் ஃபீல்டெல்லாம் நிறைய இந்த மாதிரி இருக்குது, அதை கிளீன் பண்ணி அதை நம்ம பார்க்கணும். ஸ்டோரேஜ் ப்ராக்டிசஸ் வந்து நல்லா வச்சு அந்த கிளீனிங் இன்ஸ்பெக்ஷன் நல்லா பார்க்கணும். அந்த இன்சார்ஜ் இருக்கிறவங்களும் அது பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை நம்ம இது பண்ண முடியாது. சாக்கெல்லாம் அங்கங்கே கொட்டி வச்சுருப்பாங்க ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸில். அங்கெல்லாம் நம்ம டெப்போலேயே பார்த்தீங்கன்னா சில பக்கம் சாக் சுற்றி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ள நிறைய எலிகள் அதில் ப்ரீடிங் ஆரம்பிச்சு. அடுத்து எக்ஸ்க்ளூஷன், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஓப்பனிங்ஸு சின்ன வங்கல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக வச்சு அடைச்சிடணும். சுத்தமாக அடைச்சிட்டோம்னாவே இது பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஸ்டீல் உள்ளு ஷீட் மெட்டல் ஹார்ட்வேர் கிளாத்து மார்ட்டரு இதெல்லாம் வச்சு சீலிங் ஓப்பனிங் அடைச்சிட்டு
அதனால எலி உள்ள வர்றத நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். தென்னை இந்த மாதிரி பயிர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு சீட்டெல்லாம் இது பண்ணி விட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது அது மேலே ஏறும்போது வந்து கீழே வழுக்கிட்டு போயிடு, எலி ஏறி மேலே எலி அணிலுக்கு எல்லாமே இந்த ஒரு இது பண்ணலாம். பட் மட்டை மட்டையும் முட்டியதுன்னு வச்சுக்கோங்க, தென்னையிலேயே அது இன்னொரு மட்டையிலேருந்து இன்னொரு மட்டைக்கு அழகா போயிடும். அந்த மாதிரி அடுத்து இது பாருங்க, இந்த மாதிரி ஷீட் வந்து வச்சோம்னாவே நம்ம இண்டிவிஜுவல் ட்ரீஸ் இருந்துன்னா அதே ஒன்றா வந்து அந்த ஷீட் அப்படியே சுற்றி உள்ள, அல்லது இந்த மாதிரி செகண்ட் மெத்தடு மெட்டல் கோல் மாதிரி கூட ப்ரொவிஷன் கொடுத்தோம்னா எலிகள் வந்து வலிக்கிட்டு இருந்துட்டு மரத்தில் ஏறி மேலே போய் சேராது. பட் மேலே போய் குரம்பை கொட்டிச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம், எலி அணில் கடிச்சிருக்கலாம், எலி கடிச்சுன்னா ஓட்டை போட்டு சின்ன ஓட்டை அதை வச்சு அதில் கண்டுபிடிச்சி நேச்சுரலாக விழுகிறது வேற. பட் இது மாதிரி எலிகளுடைய டேமேஜ் தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு உரிய இப்போ சேஃப்டியாக அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் நம்ம கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அடுத்து பாப்புலேஷன் ரிடக்ஷன், இது எலிகளை வந்து எண்ணிக்கை குறைக்கணும். பாப்புலேஷன் ரிடக்ஷனுங்கிறது சம்மரில் எலி கேம்பெயின் இந்த ரேட் கேம்பெயின் எல்லாம் பண்ணுவோம், விவசாயிகளையும் சேர்த்திட்டு போய் அந்த மெத்தட்ஸ் எல்லாமே சம்மரில் அதனுடைய பாப்புலேஷன் மினிமமாக குறையும். ஏன்னா ஃபுட் அவைலபிலிட்டி குறையிறதுனால அதனுடைய ப்ரீடிங் பிஹேவியரும் இதாகியும் மினிமமாக குறைஞ்சி அப்புறம்தான் ஃபுட்டு அவைலபிலிட்டி பொறுத்து ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு கண்டிஷனில் ஃபுட்டு வர வரதான் அதனுடைய ப்ரீடிங்னால அதிகமான எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்கும். சம்மர் டைமில் அந்த எலி இது பண்ணணும். அடுத்தது வந்து அந்த எலி பாப்புலேஷன் குறைக்கிறதுக்காக ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் பாருங்கள் கேஜ் ட்ராப்ஸு, உடன் ட்ராப்ஸு, அது தஞ்சாவூர் ட்ராப்ஸு, ஒயர் ட்ராப்ஸ் நிறைய இருக்குது, ஸ்னாப் ட்ராப்ஸு. எலி பார்த்தீங்கன்னா அப்படியே காலை வச்சிங்கன்னா ஒட்டிக்கு இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பேம்பூ ட்ராப்ஸு, அப்புறம் பேண்டிகோட் ட்ராப்பு, டபுள் மவுத் ஷூர் சக்ஸஸ் ட்ராப்பு, யூனியன் ட்ராப்பு, இப்படி நிறைய வச்சுருக்காங்க. அதில் இப்போ நிறைய மெக்கானிக்கல் டிவைஸை அழகழகாக மார்க்கெட் பண்ணுறாங்க, அது நல்லா ஈஸியாக நிறைய எலிகளை பிடிக்கிறதுக்கு எலி எந்தெந்த வகையில் தப்பிக்குதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இது பண்ணணும். ஆனால் ஒரு எலி பிடிச்சிட்டோம்னா அது நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி, ஏன்னா எலி முதல்லையே பார்த்தோம் ரொம்ப ஸ்மெல்லு சவுண்டெல்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுனால எலியினுடைய ஸ்மெல் வந்து நம்ம அதை தொட்டிருக்கோமா இல்லையங்கிற கண்டு, அதனால தான் ஜிங்க் பாஸ் பெயில் இந்த கேக்கெல்லாம் வைக்கும்போது கையில் ஏதாச்சும் க்ளவுஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வைக்கணும். நம்ம அதுக்கு ஏதோ செஞ்சுருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சந்தேகம் வந்துன்னா கண்டிப்பாக சாப்பிடாது. அப்போ நம்ம என்ன தான் மெத்தடுக்கு யூஸ் பண்ணாலும் எலி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கும். இந்த பெயிட் மெட்டீரியலெல்லாம் வைக்கும்போது பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க ஸ்னாப் ட்ராப்பு, இது அப்படியே கால் ஒட்டிக்கும். மல்டிபிள் கேஸ் ட்ராப், இது நிறைய வந்துடுச்சு யூடியூப்பில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் நிறைய கண்டுபிடிச்சு நம்ம இது பண்ணிருக்காங்க. சிங்கிள் ட்ராப்பு இருக்குது, ஒரே பெற்ற நீளமாக வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றும் நிறைய எலிகள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அதை பற்றி கடைசியில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, நம்ம பார்க்கலாம். அது நிறைய மெத்தட்ஸு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க. இது எலி பிடிக்கிறதுக்குனே ஆள் வச்சுருக்காங்க, ஒரு குரூப்பே இருக்குது. நாங்கள் என்ஐடிபியில் கூட ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சோம், இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு 100-200 ட்ராப்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு வாங்கி கொடுத்து அந்த டைமில் கில்லரிங் ஸ்டேஜில் இப்போ பேடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் ஆயக்கட் ஏரியா, தஞ்சாவூர் டெல்டா ஏரியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம். முதல்ல நிறைய பேர் இருந்தாங்க இந்த எலி பிடிக்கிறதுக்குனே ஆளுக, ஏன் முதல்ல கிட்டிக்கு 1 ரூபா வாங்கினாங்க, 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபாய்னு இப்போ எலி கணக்கும் வாங்குறாங்க, கிட்டி கணக்கும் வாங்குறாங்க. ப்ரொஃபஷ்னலாக அந்த ட்ராப்பெல்லாம் வச்சு எடுக்கிற ஆளுகள்லாம் இருந்தாங்க, இப்போ அவங்க எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்காங்க. அடுத்தது க்ளூ போட்ஸு, இந்த போட்ஸ் வச்சிருந்தாலும் எலியெல்லாம் அதில் சிக்கிக்கு நம்ம கையில் பிடிச்சிடலாம். அடுத்து பாய்சன் பெயிட்டிங், இது ஒரு மெத்தடு நம்ம இந்த கல்ச்சுரல் இது எல்லாமே பண்ணால் கூட பாய்சன் பெயிட்டிங் வச்சு எலியை கட்டுப்படுத்துறது இது ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் வந்து பாய்சன் பெயிட்டிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வைக்கிறது வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஃபீல்டு நம்மளுடைய கேட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், வீட்டில் பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பாய்சன் பெயிட்டிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எலி கேக்குங்கிறது நம்ம சாப்பிட்ற கேக் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. நிறைய பேர் அதை வந்து நம்ம இருக்கிற குழந்தைங்க இருக்கிற இடத்துலையோ வீட்லேயோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதையே வந்து ஒரு ஐடென்டிஃபையாக பண்ணி ரகசியமே வச்சு எடுக்கணும். வேற ஏதோ சாப்பிடக்கூடாது, அதர் பெட் அனிமல்ஸோ அல்லது நம்ம பேர்ட்ஸோ வரக்கூடிய இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோஸ் பாய்சன்,
இது ரோடன்டிசைட்ஸ். இது இதில் சிங்கிள் டோஸ்ங்கிறது ஒரு தடவை வச்சிட்டோம்னாவே அந்த பாய்சன் வந்து எலிகளை கொல்ல ஆரம்பிச்சிரு. இதில் ஜிங்க் பாஸ்பைட், இது ட்ரெடிஷ்னல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜிங்க் பாஸ்பைட்ல அதுலேருந்து வரக்கூடிய அந்த பாஸ்பின் வந்து இதாயிடும். மல்டிபிள் டோஸ் பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனிங் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சாப்பிடக்கூடிய அந்த பாய்சன் வந்து எலிகளினுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஸ்டேஜில் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஹெமரேஜ் மாதிரி பிளட் வெசல்ஸ் எல்லாம் இதாகி குமுலேட்டிவாக ஒரு ரீச் ஆகும்போது டெத்து வந்து அது சேர்த்துடும். இது ஒரு மெத்தடு நம்ம இது பாருங்க. இதில் என்னென்ன வருதுன்னா வார்ஃபரின், ரேண்ட் ஆஃப் யூரின், ரோடாஃபரின், RH-782 இந்த மாதிரி இதெல்லாமே வந்து புரோமோடைலோல், இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதைய டெத்து உண்டாகக்கூடிய ஒரு வகை. ஜிங்க் ஹாஸ்பிட்டலில் வைக்கும்போது கரெக்ட் டோஸ் 1:49 இது வந்து ஃபுட் மெட்டீரியல் ஒரு டோஸ் இருக்கணும், கையில் படாமல் கலக்கி வைக்கணும். இது ப்ரீபைட்டிங் ஒன்று உண்டு, ஃபுட் மெட்டீரியல் அங்கங்கே வைக்கிறது மருந்து கலக்காமல். எலிகள் நிறைய வரும்போது ஒரு 4 நாள் கழித்து கைப்படாமல் வச்சோம்னா அந்த அன்னைக்கு நிறைய எலிகள் அதை சாப்பிட்டு ப்ரீபைட்டிங் பண்ணிட்டு தான் அப்புறம் பைட் கலந்து நம்ம வைக்கணும். அடுத்து கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ், பொதுவாகவே நம்ம அவ்வளோ போட்டது எதுக்குன்னா மாய்ச்சர் கன்சர்வேஷனுக்கு, அந்த கிராப்பினுடைய வேஸ்டெல்லாம் வந்து மெனியூரா மாற்றுறதுக்கு, இதெல்லாம் எலிகளினுடைய அந்த பிரீடிங் பிளேஸ் இதெல்லாமே அது கூட இந்த டில்லேஜ் கல்டிவேஷன் பண்ணுறது, இரிகேட் பண்ணுறது. தண்ணி விட்டு நிறுத்தினோம்னு வச்சுங்க எலி பொந்தில் எங்கே இருந்தாலும் எல்லாம் வெளியே வந்து ஓடிடு, அல்லது நம்ம அதை பிடிச்சிடலாம். கிராப் ரொட்டேஷன், இப்போ நம்ம பார்த்த ஒரு 4-5 வகையான இது சீரியல்ஸு, அப்புறம் மெய்ஸு, இந்த மாதிரி ஆயில் சீடு, இதெல்லாம் கிரவுண்ட் நட்டு வீட்டு பேடி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த எலிவனுடைய எண்ணிக்கை அதிகமாகும். மற்ற இது வந்து எலி சாப்பிடாத இப்போ நிறையா இருக்குது, அந்த மாதிரி பயிர்களை ரொட்டேட் பண்ணும்போது இப்போ க்ரீன் மேனியூர் போடுறது, இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணோம்னா அதனுடைய எலியினுடைய அந்த இடத்துல பாப்புலேஷன் நம்ம குறைச்சிடலாம். பேனிங் ஆஃப் டெப்ரிஸ் ரிமூவல், ஆமாம், எலி எங்கெங்கே நிறையா கரும் காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிகள் இருக்குது, சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த எலிகள் எல்லாம் அங்கேருந்து ஓடியும். கிரேசிங் மேனேஜ்மெண்ட், அது ஒரு மெத்தட் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் இது பாட்டுமில்ல, ஆ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரோடன்டிசைட்லேயே 2 டைப் இருக்குது, நான் ஆன்டிகோயாகுலன்ஸு, ஆன்டிகோயாகுலன்ஸ் இருக்குது. ஜிங்க் பாஸ்பேட்டு நான் ஆன்டிகோயாகுலன்ட்டு, ஜிங்க் பாஸ்பேட் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது பாருங்க ப்ரோ மெத்தாலின்ங்கிறது, இந்த 2 அசால்ட்டு வெஞ்சன்ஸுங்கிறதுல இருக்குது. அடுத்தது வந்து கொலோசிஃபெரால், இது வந்து பாருங்கள் குவிண்டாக்ஸு, இது வந்து நாட் ரெஜிஸ்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்டமாலஜிஸ்ட் வேணால் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைப் ஒன்று. அடுத்தது வந்து ஆன்டிகோயாகுலன்ஸ், இதுலேயே வந்து 2 இருக்குது, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷனுங்கிறது. வார்ஃபரின் முதல்லருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது குளோரோஃபேசினோன்ங்கிறது, டைஃபேசினோன், இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் இந்த ஆன்டிகோயாகுலன்ஸில் தான் இந்த புரோடிஃபேம்காம், அதில் டேலான்ங்கிற ஒரு இது இருக்குது, புரோமோடைலான்ங்கிற இதில் செகண்ட் ஜெனரேஷனில் ஆன்டிகோயாகுலன்ட் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம ரோடன்டிசைட்ஸ் இப்போ நிறைய இருக்குது. இப்போ ரோடன்ட் பேஸ்ட்டே வந்துடுச்சு, இந்த பேஸ்ட் நிறைய விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டிலெல்லாம் கூட ஃபுட் மெட்டீரியலில் தடை வச்சா அது நிறைய அப்படியே செத்துருது. எப்படி நம்ம அந்த ஒரு பாய்சன் பெயிட் வந்து எஃபெக்டிவாக பண்ணலாங்கிறது, இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் பெயிட்ஸ் அண்டு பெயிட் பாயிண்ட்ஸு இன் ரோடன்ட்டு ஹை ஆக்டிவிட்டி ஏரியா, எல்லா இடத்துலையும் கொண்டு நம்ம இந்த பெயிட் வச்சிடக்கூடாது. முதல் ப்ரீ பெயிட்டிங் பண்ணணும், அதையெல்லாம் எல்லாம் நிறைய எலிகள் வர ஆரம்பிக்கும். ஒரு 3-4 நாள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4வது நாள் திடீர்னு கையில் நம்ம எப்போவுமே ரொம்ப கேர் எடுத்துக்கணும். விவசாயிகள் வந்து வீட்லேயோ வயல்லையோ வைக்கும்போது கையில் மட்டும் இப்போ எப்பவும் போல் பண்ணுற மாதிரி கை படாமல் வேறு ஏதோ க்ளவுஸ் போட்டு அல்லது குச்சியை போட்டு அந்த பெயிட் மெட்டீரியலை மருந்து கலக்கி நம்ம அது தெரியாத எல்லாமே வைக்கணும். எந்த ஆக்டிவிட்டி எங்கே அதிகமாக எலிகள் வருதோ அதை கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துல நம்ம பெயிட் வைக்கணும். ஏன்னா பெயிட் பாயிண்ட்ஸு நிறைய இதில் அந்த இடத்துக்கு தேவையானது வைக்கணும், எலியினுடைய நடமாட்டத்தை பொறுத்து இது பண்ணும். பெயிட் ஃபார்முலேஷன் வந்து நம்ம லூஸ் கிரெயின் வைக்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து கூட நம்ம வைக்கலாம். ஈவன் இப்போ இந்த பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெட்டு
இதெல்லாம் வைப்பாங்க. கிரெயின்ஸ்ல நல்லா கடிச்சு சாப்பிட்றதுல நம்ம கலந்து வைப்பாங்க அந்த இதுல. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெயிட்டிங் ப்ரோக்ராம். இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுட் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒன்றுமே இல்லைன்னா தான் இது வந்து சாப்பிடும். அதனால் பக்கத்தில் ஏதாச்சும் ஃபுட் மெட்டீரியலோ ஏதாச்சும் இருந்துன்னு வச்சுங்க, வெளியே அதை அது வர்றதே வந்து சாப்பிட்றது தான். அப்போ ஃபுட் மெட்டீரியல் தான் நம்ம அந்த இதை கலந்து வைக்கிறோம். அப்போ பக்கத்தில் ஃபுட் ஸ்டோர்ஸ் வந்து அதை சாப்பிட்டு போயிடும் வழி. இதே நம்ம இந்த வெயிட்டிங் இதில் நம்ம எடுத்து சாப்பிடாது. அது இல்லாத அளவுக்கு நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் வெயிட் பிளேஸ்மெண்ட்ஸ், ரொம்ப கம்மியான எண்ணிக்கை வச்சோம்னாலும் பத்தாது. புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெயிட் ஸ்டேஷன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் சுத்தம் பண்ணி நம்ம அதில் மருந்து கலக்கி வைக்கணும். அந்த ஸ்மெல் வந்து அது கண்டுபிடிக்கக்கூடாது சரிங்களா. அதுதான் அதுதான் சொல்லிடுது. ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் ஒவ்வொரு தடவையுமே, டெய்லி பார்க்கணும். வெளியே அங்கேயே செத்து கூட கிடக்கலாம், அல்லது பக்கத்தில் போய் கிடக்கலாம் சரௌண்டிங்ஸில். அந்த மாதிரி செத்துருந்துன்னா வாசம் வரும் வீட்டுக்குள்ளேயும் தான். வெளியில் போய் செத்துருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அடுத்தது பயாலாஜிக்கல் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பூச்சிகளுக்குமே வந்து ஒரு பயாலாஜிக்கல் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ வச்சுருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து முதல்ல லைஃப் ஃபென்சிங் வச்சுருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது, ஆந்தைகள் வரும், கழுகுகள் எல்லாம் கூட பிடிக்கிறதா இருக்காங்க. எம்கே யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசல்ட்டே இது பண்ணாங்க. இந்த ஆந்தை ஒன்று வந்து பான் அவளுங்கிற ஒரு ஆந்தை வந்து எத்தனை எலிகள் பிடிக்குன்னு பார்த்தாங்க. அது 6 to 12 எலிகளை சாப்பிட்றதாக அவங்க ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஆந்தைகள் வந்து கோட்டான்னு சொல்லுவேன். அதுக்கு நம்ம அந்த இதுக்கு அதுக்கு கூண்டெல்லாமே வைக்க சொல்லி நம்ம அந்த ஐபிஎம்ல ஒரு வருது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நிறைய அது பிடிச்சி சாப்பிட்டு இது இயற்கையாக நம்ம பார்க்கலாம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதனால்தான் நான் அந்த நெல் வயலில் டீ வடிவு குச்சிகள் எல்லாம் நட சொல்லுவோம். பக்கத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து அந்த பானவுள் வளர்த்த ஆரம்பித்தோம்னா கூட எலிகள் கட்டுப்பட்டுது. தார பாம்பு எங்கேயும் இருக்குதோ அங்கெல்லாம் கூட நம்ம எலிகளினுடைய பாம்பு நிறைய எலிகளை பிடிச்சி சாப்பிட்டு பாம்புலேயே அதை நம்ம பார்த்துருக்கோம். பவானிகள் கூட பார்த்தீங்கன்னா அங்கே பாம்பு இருக்கும்போது அந்த எலிகளினுடைய டேமேஜ் ரொம்ப மினிமமாக இருக்குது. அதையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுரு. நான் பயாலாஜிக்கலாக ப்ரிடேஸ்டர் இது இருக்குது, பேர்ட்ஸு இந்த மாதிரி சாரப்பாம்பு இதெல்லாமே வந்து எலிகளை சாப்பிடக்கூடிய ஒரு இது. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிகள் எங்கெங்கே இருந்ததுன்னா அந்த ஃபுட் சோர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். போகிற வழியெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம எலிகளை நிறுத்த வச்சு சாப்பிட வைக்கிறது. தண்ணி பொதுவாக தண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடாதுமாங்க. இந்த பெயிட் வச்சோம்னா ஃபுட் சோர்ஸோ வாட்டர் இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுச்சுன்னா அது அப்படியே லிக்விட் இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க. தண்ணியெல்லாம் மூடி வச்சுருவாங்க விவசாயிகளை. எங்காச்சும் இதெல்லாம் வச்சாங்கன்னா பக்கத்தில் வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சாப்பிட்டு எலி தண்ணி குடிச்சதுன்னா அதனுடைய என்னுடைய மருந்தினுடைய எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சி எலிகள் சாகாமல் போயிடு, அல்லது வெளியில் தப்பிச்சு போகிற கூட வாய்ப்பு உண்டு. அடுத்து இது நம்ம பார்த்தோம், எலி இருந்ததுன்னா ஃபீடிங் டேமேஜ் பை ஸ்பாயிலேஜ் அந்த இது ஃபீக்கல் மெட்டீரியல் யூரின் இதெல்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணிடு. வேறு அவசியம் இதில் நிறைய பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டேமேஜ் ஆயிடும், கண்டாமினேஷன். அப்புறம் ஒழிச்சு எடுத்துகிட்டு போய் வச்சுக்காது. அடுத்து இது ஒன்று பாருங்க, முக்கியமான இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு கார் மேனுஃபேக்சரரோ டூ வீலர் மேனுஃபேக்சரோ ஏதாச்சும் எலினால டேமேஜ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேரண்டிலேயே அது கவர் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர் கூட சொன்னார், கார் வாங்கிட்டு வந்துட்டு ஒரே நாளில் எலி அடிச்சிருக்காமல் கம்பெனிக்கு போனாலாம், ஏதோ வாங்கிட்டு போன ஒரு நாளுங்காட்டி மாற்றி கொடுத்துட்டாங்களாம். மற்றபடி வந்து எலினால் டேமேஜ்னால் அது வேரண்டிலேயே வராதான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டெனன்ஸு ஃபோர் வீலரோ டூ வீலரோ எதுனாலும் நம்ம பார்த்துக்கணும். வேரண்டி அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூவாக இருக்குது இந்த எலியினால். நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டு கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இது ரோடன்டிசைட்ஸ், ப்ரோமோடைலானு, ப்ரோடைஃபெக்கம், ப்ரோமெத்திலின், இதெல்லாமே நம்ம யூஸ் டைஃபெத்திலைன் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு கூடிய ஒரு ரோடன்டிசைட்ஸ்.
ப்ரோமோ டயலான் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒரு 4 or 5 days ஒரு லீத்தல் டோஸ் அதுக்கு வந்து அந்த எலியினுடைய பாடி வெயிட்டுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ரோடன்டிசைடு ஒரு லெவல் ரீச் ஆகும்போது அந்த எலி வந்து அது அப்படியே இதாயிடும். அதுக்காகத்தான் நம்ம அதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோமோடைலான்னு வந்தீங்கன்னா எல்லா பக்கமே இப்போ நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறோம். தென்னமரத்துலலாம் கூட வைக்கிறோம். இந்த எலி கேக் வைக்கிறது, காய்கறிகளை தக்காளிகளை பார்த்தீங்கன்னா நிறைய கடிச்சிரு காய்கறிகளில். இது பாருங்க இந்த கான்ட்ராக்ட் பிளாக்கு, கான்ட்ராக்ட் பெல்லட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம். இது சூப்பர் வேஃபரின்னு சொல்லி அதை நம்ம சொல்கிறாங்க. இது நிறைய பேர் இப்போ ப்ரோமோடைலான் கேக் வந்து ஃபீல்ட் லெவலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இது நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு கூடிய ஒரு ஆன்டி கோயாகுலன்ஸ் இதை பண்ணுறோம். நேச்சுரல் ப்ரெடேஷன் இது பாருங்க, இது நம்ம இதை பற்றி தான் பார்த்தோம். மியான்மர் வில்லேஜில் ஒரு வில்லேஜ் ஃபுல்லாகவே அந்த எலிகள் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே அதை பற்றி என்னுடைய ஸ்டடி தான் வந்து நேச்சுரல் ப்ரெடேஷன் இஸ் இருக்குது. பட்டுக்கு அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம ஃபீல்ட் லெவல் வச்சுருக்கோன்னா இல்லை. இப்போ எந்த ஒரு தோட்டமோ வயலோ பார்த்தீங்கன்னா மரங்களோ ஒரு சிறிய இதோ கிடையாது. பேர்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய உட்காரணும். இப்போ ஐபிஎம்மில் கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா நிறைய நேச்சுரலாக இந்த தட்டான் இந்த மாதிரி இது, குருவிகள், மைனா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தைகள் நிறைய வந்துச்சுனாவே அந்த எலிகள் வந்து நிறைய பிடிச்சா அப்படின்ற அது பெட்டியெல்லாம் கூட வைக்க சொல்கிறாங்க. இந்த வயலில் இருக்கக்கூடிய பக்கத்தில் வச்சிட்டோம்னா கூட அங்கேருந்து வந்து நைட்டு எலிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக ஸ்டடி இருக்குது, ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதனால் நேச்சுரல் ப்ரெடேஷன் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம டெவலப் பண்ணாவே எலியை வந்து ஈஸியாக அது நேச்சுரலாகவே கட்டுப்படுத்திக்கலாம். நம்ம போய் அதில் இன்டர்ஃபியர் பண்ணணுங்கிறது ஒரு அடிஷ்னல் இது தான். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு ரிப்பல்லன்ஸ் உண்டு. நம்மளுக்கு எப்படி ஒரு ரிப்பல்லன்ஸு பிஹேவியரோ அதே மாதிரி இந்த எசென்சியல் ஆயில்ஸில் நிறைய இருக்குது. எலிக்கு அதுக்கு அன்வான்ட் நம்மளுக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்குல்ல, அதே மாதிரி தான் எலிகளுக்கும் இருக்குது. சச் ஓடர்ஸ் இதில் பாருங்கள் நேச்சுரலாக இந்த பைன் ஆயிலு, சின்னமன் ஆயில், பெப்பர்மெண்ட்டு ஆயில் இதெல்லாம் அதுக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம எப்படி ஹோட்டலுக்கு போனால் விரும்பினது மட்டும் சாப்பிட்றோமோ சில பேர், அதே மாதிரி அது பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து ஒரு பஞ்சில் நினச்சி எலி இருக்கிற இடத்துல வச்சோம்னாவோ அல்லது நம்ம இந்த ஃபுட் மெட்டீரியல் இருக்கிற இடத்துல வச்சோம்னாவோ அந்த ஸ்மெல்லுக்கு வராது. சாணி இருக்கு பார்த்தீங்களா, சாணி கரைச்சி அங்கங்கே எங்கேயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வராதான். அடுத்து ஹியூமன் ஹேர், நம்மளுடைய முடி இருக்கு பார்த்தீங்களா, அது இருந்தாலும் அந்த ஸ்மெல்லுக்கு வராதான். அடுத்து நாப்தலின் பால்ஸ் பாச்சை கொண்டும் பார்த்தீங்கன்னு வைப்போம். இப்போ வந்து ரைனோசரஸ்க்கெல்லாம் அந்த பாய்ச்சி கொண்டு தென்னை மரத்தில் வைக்கிறோம்ல, அதே மாதிரி இது அங்கங்கே வச்சோம்னாலும் அந்த ஸ்மெல்லுக்காகவே அந்த ஏரியாவுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோவ்ஸு, கிராம்பு, பெப்பர், நம்ம மிளகு பவுடர் தேவி விட்டோம்னா கூட அதனுடைய அந்த பஞ்சன்ட் ஓடருக்கு வராதான். அமோனியம் ஸ்மெல்லு, அமோனியம் சொல்யூஷனில் கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணி அதில் துணி இருந்தால் டிப் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் ஹவுஸ் அதை சுற்றி ஸ்டோர் ஹவுஸ் எப்பவுமே கொஞ்சம் உள்ளதான் நான் செவத்துலேருந்து போட்டிருக்கேன், நாள் மூளையில் அதை வச்சிட்டோம்னா கூட அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு ஓடிடுது அல்லது வராமையே போயிடுது. அடுத்து சவுண்டு, எலி சவுண்டு அண்ட் ஸ்மெல் ரொம்ப இது பண்ணு சொன்னால் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் உண்டாக்கூடிய கொசுக்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு உருவாக்கக்கூடிய இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இதுக்கு வராது. அதே மாதிரி இந்த 20 kHz இதில் இருக்கக்கூடிய அந்த இதில் வரும்போது அதுக்கு ஒரு ஆடிட்டர் அது கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகுது. நம்மளே வந்து 105 இதில் தான் நம்ம கேட்கணும்னு சொல்கிறோம் டெசிபிளில், அதுக்கு மேலே போய் கேட்டுருந்தோம்னா காது தான். 82 to 85 தான் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த டெசிபிள் சவுண்டு. நம்ம இது எல்லாமே பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காதில் இது வச்சு கேட்கும்போது 110, 120 இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எலிகளுக்கு அந்த நேச்சுரலாக அந்த இது இருக்கிறதுனால அந்த அல்ட்ராசோனிக் சவுண்டுனால இது பண்ணோன்னா கூட எலிகள் அதை கேட்டு ஓடிடுமா, அந்த பக்கம் வராத அதை கட்டுப்படுத்தல. இந்த நேச்சுரல் ரிப்பல்லன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது ஒரு ஈஸி மெத்தடு. அது அக்கார்டிங் டு த பிளேஸ் பொறுத்து நம்ம அதையே யூஸ் பண்ணி எலிகளை துரத்தி விட்டுடலாம்.
அடுத்தது பாருங்க, அல்ட்ராசோனிக் ரேட் இருக்குல்லன்ட்டு, இது நிறைய கம்பெனிஸ் விற்கிறாங்க, இது வாங்கி கூட நம்ம வீடுகளில் வச்சிருக்கலாம், பயன்படுத்தலாம். இது பாருங்க, எலியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இன்டகிரேட்டட் மேனேஜ் ரேட் கண்ட்ரோல், ரேட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஆழமாக உழுவு விடணும். எலிகள் வழி வலைகள் இருக்குல்ல, அழிச்சிடலாம். குறுகிய வரப்பு அமைக்கணும். நம்ம எப்பவுமே டிஎன்வி சிஸ்டம் சொல்லுவோம், சின்ன சின்ன வரப்பு அமைச்சோம்னா எலிகள் அதிகமாக இருக்காது, எலி வலைகளை ஒழிக்காது, புதர்களெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் அதுதான் சானிடேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வயல்கிட்ட கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். வீட்டுக்கிட்டேயும் சுற்றியுமே புதர் இல்லாமல் இருக்கணும். வீட்டை சுற்றி நிறைய புதர் இருந்தால் அதுக்குள்ளே இருந்துட்டு வந்து நைட்டு நிறைய இருக்குது. ஆந்தைகள் பார்த்திங்கன்னா எலிகளை பிடிச்சி நிறையா சாப்பிட்றதுனால வயல்களில் எலிகளை பிடிக்கிற மாதிரி அதுக்கு ஆந்தைகளை உட்கார்ற மாதிரி ஏதாவது ஒரு டீ வடிவு குச்சிகள் வச்சோம்னாவே வயல்வெளியில் குறிப்பாக பேடி பேடி மெய்ஸு இந்த மாதிரி இடத்துல அதுமாதிரி குச்சிகள் வைக்கி இது பண்ணலாம். இதுதான் ஒரு இன்டகிரேட்டட். இது பாம்பு எலி பிடிக்க சாரப்பாம்பு அதிகமாக பிடிக்கணும். இது வந்து நம்ம தஞ்சாவூர் கிட்டி இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ அவங்களாம் குறைச்சிட்டாங்க. இது நாங்கள் ஆத்மாவில் அந்த என்ஐடிபியில் ஒரு ப்ரொப்போசல் கேட்டாங்க, அது நாங்கள் டிஎன் பாளையத்தில் இருக்கும்போது இதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணோம். இந்த எலி கிட்டிகள் வந்து ஒரு 2000-3000 வாங்கி வருஷ வருஷம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கிட்ட கொடுத்து நம்ம அதை விவசாயி யூஸ் பண்ணலாம், அல்லது விவசாயிகளுக்கே ஒரு 50-100 இடத்துல கொடுத்து அவங்க அதைய இது இன்னும் கொஞ்சம் பழகிட்டோம்னா போதும். இது வச்சுட்டோம்னா வயலில் 100-50 அந்த மேக்சிமம் டெய்லரிங் ஸ்டேஜிலேருந்து வச்சோம்னாவே போதும், எலிகள் இந்த கரம்பு எலியை நம்ம பிடிச்சிடலாம். இந்த நெல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த இதுக்கு அட்மாஸ்பியருக்கு மற்றதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த கரம்பு எலி மட்டும்தான் இந்த நெல்லில் அதிகமாக டேமேஜ் பண்ணு, இந்த மாதிரி ஏந்தி வைக்கலாம் இந்த தஞ்சாவூர் பெட்டிகளை. அடுத்து பூனை, பூனை எங்கேருந்து அங்கெல்லாம் எலி வராதான், ஏன்னா பூனை சத்தத்துக்கு எலி ஓடிடுமா, பூனை சவுண்டுக்கு எலியும் ரொம்ப இது. பூனை அதனால தான் பூனை வளர்த்துவோம். பூனை இருக்கிற இடத்துல எலிகள் கம்ப்ளீட்டாக பிடிச்சி சாப்பிட்ருது, ஒரு நேச்சுரல் பிரிடேட்டர் மாதிரி தான் அது. பூனையை வச்சு செய்து கட்டுப்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஒன், எங்க எலி இல்லாத இடமே இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். காற்று இல்லாத கண்டாங்க மேலே, தண்ணி இல்லாத இடம் தண்ணி இருக்கிற இடம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி கனடாவில் ஒரு இடம் இருக்கா, அல்பர்டா அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ் இருக்கா, அங்கே எலிகளே கிடையாதான். லார்ஜஸ்ட் இன்ஹேபிட்டட் ஏரியா பிளானட் இஸ் ரேட் ஃப்ரீ ஜோனா அது. எலிகள் எலிகள் இல்லாத இடமும் இருக்குது, அதுக்கான அட்மாஸ்பியர் அங்கே இல்லை என்னன்னு தெரில, யாராச்சும் போயிருந்தாங்கன்னா தெரியும் கனடாக்கு. இது இந்த இடத்துல எலிகளே இல்லைங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்புறம் இந்த இறகுகள், ஆந்தையினுடைய இறகுகள் எங்கேயே வச்சோம்னா கூட அந்த எலி அந்த ஸ்மெல்லுக்கு வராதான், அது வந்து பயந்து இதாயிருமா. ஆந்தைகள் இருக்க இடத்துல அந்த எலி அந்த சிறகுகள் போட்டுட்டோம்னு சொன்னால், நாங்கள் அந்த ட்ரைனிங் போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எலி இருக்கு பார்த்தீங்களா, எலி ஒரு எலி பிடிக்கிறது, எலி பிடிச்சி அந்த எலியை கொண்டு அந்த தோலெல்லாம் அந்த முடியோட எடுத்து அந்த முடி எலி வந்து நல்லா கருக்கிறது, தீய வச்சு கருக்கி அந்த அந்த கறிக்கு அதை வந்து சாம்பல் இருக்குங்களா, உம்பி சாம்பல் அதோட நல்லா கலந்து வரப்போ நம்மளுடைய வயலை சுற்றி அந்த இதை கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே விதைக்கிற மாதிரி வரப்போத்தில் நம்ம வயலை சுற்றி தூவிட்டோன்னா அந்த ஹேர் கருக்குனால வந்த ஸ்மெல்லு அந்த இது வந்து எலி தெரியுமா, அதனால் அந்த ஏரியாக்குள்ளேயே வராமல் அப்படியே ஓடிடுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மையில் பார்க்கணும், ஏன்னா அந்த ஹியூமன் ஹேர் இருந்தால் அந்த இடத்துல ஸ்மெல்லுக்கு வராதுங்கிறாங்க. அதனால் எலியினுடைய இதே தோலை உரித்து அதையும் நல்லா கறிக்கி உம்மி சாம்பலில் கலந்து வயலில் அவ்வளோ எலித்தோல் நம்ம ஒட்டுக்காசு பண்ண முடியாது, குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், அதை அங்கங்கே வயலில் சுற்றி தூவி விட்டோம்னாவே அந்த ஸ்மெல்லுக்கு எலிகள் வராது. எலிகள் பார்த்திங்கன்னா ஒரு டெரிட்டரி வச்சுருக்கோம், இந்த எலி அந்த ஏரியாவில் தான் இருக்கும், அப்புறம் அது இன்னொரு எலி அங்கே போகாது, அந்த மாதிரி அந்த டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு அது ஒரு மெத்தடுங்கிறத ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம ட்ரைனிங்கில் விவசாயிகளோடு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ஷேர் பண்ணி. அடுத்தவன் இதுதான் வந்து எலியுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், அதனுடைய வகைகள், மெத்தட்ஸு, என்னென்ன கெமிக்கலு,
அது நம்ம ஜுடிஷியஸா எல்லாம் சேர்ந்து எல்லா முறைகளையும் வச்சு நம்ம கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பா எலியை கட்டுப்படுத்திடலாம். பயிர் வந்து முக்கியமா நம்ம பார்த்துக்கணும், எலி எங்க இருக்கணும், மலையோரத்துல எல்லாம் கொண்டு நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது, அங்க நிறைய எலிகள் இருக்கு, எலிகள் இல்லாத ஜோனா இருக்கணும். விவசாயிகள் ஒருங்கிணைந்த முறையில எலியை கட்டுப்படுத்தணும், அப்பதான் இந்த வயல் எலினால எல்லாமே ஒன்னா பண்ணணும். எலி ஒழிப்பு முறைகள் அது ஒரு முக்கியம். வேட் கேம்பெயினோட எல்லா விவசாயிகளும் செஞ்சோம்னா தான் எலிகளை கட்டுப்படுத்துறது ஒரு ஈஸியான அப்ரோச்சா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துக்கள். இது சம்பந்தமா நம்முடைய வேலை இதுல என்டமாலஜி வந்து ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்களும் மற்ற விவசாயிகளும் தங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம், இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். நான் சின்ன சில கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். மேற்கொண்டு நம்ம இந்த அடுத்து வரக்கூடிய இன்ட்ராக்ஷன் செஷன்ல நம்ம விரிவான கலந்துரையாடல் வச்சுக்கலாம் சொல்லிட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம். திரு சிதம்பரம் சார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லபடியாக அரிய பல கருத்துக்களை அதாவது போட்டோகிராஃபோட எடுத்து பிரசன்டேஷன் பண்ணாங்க. இப்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. நமது பங்கேற்பாளர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வயல்வெளியை பொறுத்தவரை சார் ரோட்டன் சைன்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள ஃபுட்டு கலந்து போறோம்னா சில டாக்ஸ் சாப்பிட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா? ஹலோ சிதம்பரம் சார். அதனால அது நீங்க நாய கட்டி வச்சிடணும், மருந்து வைக்கிறீங்களா? இல்ல நம்ம நாய் பூனையெல்லாம் புடிச்சு வச்சுட்டு அப்புறம் நீங்க வைக்கணும், பிரிகாஷன். அது ஒரு சாத்தியம் இருக்கு இல்ல சார் சாப்பிடறதுக்கும்? கண்டிப்பா இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப நீங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் பர்மிஷன் வாங்கி லோ வோல்டேஜ் வச்சிருக்காங்க, லோ வோல்டேஜ் கரண்டே யூஸ் பண்றாங்க அந்த அனிமல்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு. அதனால நீங்க மருந்து வைக்கிறீங்கன்னா நீங்க பிரிகாஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு நாய் பூனை கோழி இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் மருந்து வைக்கணும். அப்புறம் மருந்து எடுத்து பின்னாடி தான் இதெல்லாம் இது பண்ணணும். அது நீங்கள் பண்ணி செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா போய் சாப்பிட்றோம் சார். இன்னொன்று சார், எலக்ட்ரிக் ஷாக்னு சொன்னக்குள்ளதான் எனக்கு அந்த கான்செப்டுவல் ஐடியா வருது சார். ஆனால் எனக்கு என்னமோ நல்ல தீர்வு வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்ல இந்த ரேட் கொள்றதுங்கிறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ண கூடாது, பட் பேட்டரி வழியா நம்ம வந்து ஹவு மச் வோல்டேஜ் நம்ம இன்வெர்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா சார்? அது கண்டிப்பா லோ வோல்டேஜ்ல எலக்ட்ரிக் கூட வைக்கிறாங்க, நெல் வயல் சுத்தியும் கூட வைக்கிறாங்க. அது வந்து நம்ம பர்மிட்டட் இது கிடையாது இல்ல சார். அது டிராபில நம்ம இதுல இருந்து தான் கரண்ட் எடுக்க கூடாது, பட் பேட்டரியில இருந்து நம்ம இன்வெர்டர் பேட்டரியில இருந்து 1000 வோல்ட்ஸ் வரைக்கும் தான் அது. இவங்களுக்கு ஹியூமன் பீயிங் யாருக்கும் अफेக்டடா இருக்கா சார்? வராது. அது வைக்கலாமா சார்? அது டிராப் அது வயல சுத்தி வச்சு நிறைய எலிகள் பிடிக்கிறாங்க, எலி பாம்பு எல்லாம் கூட அதுல செத்து போயிடும். அந்த மாதிரி இது பண்ணலாம். பட் இந்த பெயிட் வைக்கும்போது நம்ம வந்து பிரிகாஷன் ஷட் பி தேர். அந்த நம்மளுடைய பெட் அனிமல்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா பாதுகாப்பு பண்ணிட்டு அதை வைக்கணும். அப்புறம் அது பெயிட்டிங் முடிஞ்ச பின்னாடியே அதுக்கு நம்ம இது பண்ணிக்கணும், அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம நிறைய வேற பிரச்சனைகள்லாம் உடையாக்கூடாது. வெளியே கொள்ள போய் மற்ற அணி பெட் அனிமல்ஸ் கொள்ளக்கூடாது. அந்த அந்த டிராப் நாங்க பென்ஸ் போட்டிருந்தா அந்த டிராப் வந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா சார், பேட்டரி ஆப்ரேட்டட் டிராப்? அது நிறைய மார்க்கெட்ல இருக்கு, நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் சார். நோ ப்ராப்ளம் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் வழியா கவர்மெண்ட் யூஸ் பண்ணி அது இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கல. நாங்க முதல்ல வந்தீங்கன்னா ஜிங்க் பாஸ்பேடு இதெல்லாம் நம்ம சப்சிடியில கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப கொஞ்ச நாளா. பட் முதல்ல எல்லாம் கொடுத்தோம் நம்ம எலி ஒழிப்புக்கு அந்த கேம்பெயின் நடத்தும் போது விவசாயிகளுக்கு மேலாண்மை ஆலோசகர் திரு காஜா நஜ்முதீன் அவர்கள் பேச கேக்குறாங்க சார். பிளீஸ் காஜா நஜ்முதீன் சார் வந்து துணை இயக்குநராக ஓய்வு பெற்றவர், அவங்க பேசுவாங்க. சிதம்பரத்துடைய டாபிக் வெரி எலாபரேட், ரொம்ப ஸ்லோவா அருமையா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி நீங்க சொன்னாரு. உண்மையிலேயே இட் வில் பி அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன். ஆமா, இந்த வீட்டு எலி இருக்குங்களா சார், வீட்டுல எலி விடுதுங்களா, இத கண்ட்ரோல் பண்றதுக்கு
பப்பாளி இலைய வெட்டி வச்சா போதும், இயற்கை இலைய வெட்டி வச்சா போதும், அந்த வாத்துக்கு வந்து வீட்டு எலி வராதுன்னு சொல்லி இதே ஜூம் மீட்டிங்ல ஒரு பிளான் ப்ரொடெக்ஷன் அட்வைசர் யாரோ பேசினா மறந்து ஹைதராபாத்ல இருந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏதோ சொன்னாரு. அது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. என்ன இந்த பால், அந்த பப்பாளி பழத்தோட இது இருக்குல்ல, அந்த வாசனைய வந்து வாசனைக்கும் பிறகு அந்த அது வந்து இந்த பல்லால வந்து நா பண்ண முடியாது. பப்பாளி இலை இதுல இந்த பால் இருக்கிறதா பால் அப்படின்னா அது பிடிக்காது பிடிக்காது. ஆமா, அந்த தொழில்நுட்பம் ஒன்று அவர் சொன்னாரு. பிறகு இந்த ஸ்டிக்கு ட்ராப் இருக்குல்ல, ஸ்டிக்கு ட்ராப் இப்ப எல்லாம் கடையில வச்சிருக்காங்க, அது வந்து 40 rupees ரொம்ப ஈஸி, அது வீட்டுல வச்சுக்கலாம். அத வந்து குப்பையில போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போடணுங்கிறாங்க. என்னன்னா அந்த கழுகு வந்து இந்த இதை தூக்கிட்டு போறதுக்கு வந்ததுன்னா அது ஒட்டிக்கிடும். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அத குப்பையில போடாம பஞ்சாயத்துல குப்பல்ல வர்றவன்ட்ட பேக் பண்ணி அவன் கையில கொடுத்துருங்க, அவன் அந்த கம்போசியாட்ல கொண்டு போட்டுருவான். பட் நீங்க வெளியில போடாதீங்க, வெளியில போட்டீங்கன்னா ஈகிள்ஸ் வந்து அதை கவ்வும் பொழுது அது மாட்டிக்கணும், பிறகு அதை வந்து எடுக்க முடியாம அது செத்தே போயிடும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் சொல்லும் போது ஹைதராபாத் சொன்னாங்க. அதனால இந்த ஈஸியான வழி வந்து பப்பாளி இலை கல்லோட்ராபி இந்த மாதிரி மில்கி ட்ரீஸ் பிளான்ஸ் இதை வச்சுட்டீங்கன்னா எலி வந்து வரவே பக்கமே வராதுங்கிற அத நம்ம பார்த்தோம் சார். இப்ப எலிக்கு ரிப்பல்லன்ட்னு சொல்லி பார்த்தோம்ல, பேப்பர்மெண்ட் ஆயில் இதெல்லாமே அமோனியா ஸ்மெல்லு, நம்ம பென்சின் பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா பாச்சு கொண்டு பாது, அதே மாதிரிதான் அந்த கான்செப்ட்ல இது ஒர்க் பண்ணுது. அஃபென்சிவ் ஸ்மெல்ல அது பிடிக்காது. நம்ம எப்படி சில பக்கம் போனா சென்ட் சில பேருக்கு இந்த சென்ட் தான் பிடிக்கும், அதே மாதிரி அதுக்கு அது வந்து ரிப்பல்லன்ட் ஆக்ஷன் இருக்கலாம். ட்ரெடிஷனல் நாலேஜ் இதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா? அதே மாதிரி இத வச்சு ஒரு பண்ணீங்கன்னா அந்த எலி வந்து பக்கத்துலயே வராது, அது வந்து ரிப்பலண்ட் ஆகி போயிருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட வந்து வச்சு இது பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, அது ஒண்ணு செய்யலாம் சார். பிறகு நம்ம நாங்க அந்த காலத்துல டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்ட் ரைட்டுக்கு வயல் எலிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரேயர் உடைய எக்ஸாஸ்ட்ல அடிக்கிறவன் கான்ட்ராக்டு, அவனை தூக்கி ஒவ்வொரு வயலா நாங்க போட்டுருவோம், ஏன் இன்னைக்கு அவரு கூப்பிட்டுருக்காரு பாப்பா. அப்பந்தான் அவன் என்கிட்ட சொல்லுவான், சார் இன்னைக்கு வந்து எலி இத்தனை எலி நாங்க தோண்டி எடுத்த போது எல்லாம் செத்து போச்சு, இது ஸ்ப்ரேயருடைய எக்ஸாஸ்ட் வேணும், எக்ஸாஸ்ட் பைப்ப உள்ள தூக்கி எலி பொத்தல விட்டோம் கம்ப்ளீட் அவுட். இட் இஸ் சிம்பிள் மெத்தட். ஆமா ஆமா, சம்மர்ல செய்யலாம், அடாப்ட் பண்ண மாட்டாங்களே. இப்ப வேற பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் அதிகமா யூஸ் பண்றோம். இல்ல இல்ல, இப்ப வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அது வந்தனால ஸ்ப்ரேயர் வேலை இருக்காது வைக்கலாம். அந்த காலத்துல ஸ்ப்ரேயர் அடிக்கிறவங்க வந்து இதே பண்றாங்க. எங்க ஏரியால? திருநெல்வேலி ஏரியால பண்ணோம். வெரி குட் வெரி குட். கொடிக்கால் எல்லாம் இருக்கு பாருங்க, வீட்டல் வைன், வீட்டல் வைன் இதுல வந்து இதைத்தான் பண்ண கார்பன் மோனாக்சைடை வச்சு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண. இந்த மூஞ்சிருன்னு சொல்றாங்கல்ல மூஞ்சிரு, ஆமா விநாயகர் வாகனம்
மூஞ்சி வந்து பாய்ச்சின சொன்னேன், எலிய விட பாய்ச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட்டு அதை வந்து கொல்றது வந்து இந்துக்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல வந்து ரெண்டு மூணு தடவை வந்தது மூஞ்சிரு ஸ்டிக்கி டிராப் வச்சால மாடி. அப்பதான் வீட்டுல சொன்ன இந்துக்களா இருந்ததுன்னா இதை அலோவ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு வெள்ளையாருக்கு பக்கத்துல நிக்கிறது எலி கிடையாது. அதுக்கு எனக்கு தெரியும் மூஞ்சிரு பாய்ச்சல் போட்டு எலிய கூட பாய்ச்சல், எலி கூட பாய்ச்சல் இல்ல எலி கட்டியவரை ஞாபகம். சிதம்பரம் நல்லா இருந்துச்சு, எலி பிடிக்கிற வேலை அருமையா சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் சிதம்பரம், இப்ப இந்த அணில் வந்து நிறைய இப்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அணில் வந்து அந்த பைட்ஸ் வச்சு அதுல மாட்டவே மாட்டீங்க, சாப்பிடவும் மாட்டீங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு இன்டெலிஜென்ட் இதுன்னு நினைக்கிறேன். அணில் கண்ட்ரோலுக்கு எது பெஸ்ட் இதுன்னு அதையும் கொஞ்சம் அணிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சோளம் இருக்கு பாத்தீங்களா, சோளம் சோள விதைகள், சோள விதை நல்லா தண்ணியில உற வைக்கும் போது போரேட்டோ சிமெண்ட்டோ லேசா கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியில ஊற வச்சு வெளியே வரைக்கும் அதை அங்கங்க நம்ம அந்த தென்னந்தோப்போ எங்க அணில் போகுது அங்கெல்லாம் போட்டு விட்டோம்னா நிறைய சாப்பிட்டுமா. சோளத்தை வேக வச்சு கூட வேக வச்சு கூட போடலாம், அல்லது ஊற வச்சு போடலாம். வேக வச்சோம்னா ஸ்மெல் வந்துரு, அதுல அந்த தண்ணியில் கொஞ்சம் அந்த பாய்சன் போற திமட்டுல கொஞ்சமா லைட்டா போட்டு அது வைக்கலாம். இன்னொன்று வந்து இந்த சோள இந்த இதையே போட்டு வெள்ள துணி இருக்கு பாத்தீங்களா, இந்த கோயில் எல்லாம் துணியில எல்லாம் இது மாதிரி கட்டி சாமிக்கு எல்லாம் போடுவாங்க தெரியுங்களா, தீயில எல்லாம் அதே மாதிரி கட்டி தென்னை மரத்துல எல்லாம் கட்டி விட்டோம்னா அங்கங்க ஓப்பனா வச்சு சாப்பிடுறத விட அந்த மாதிரி கட்டி விட்டோம்னா எலி அதை கொறிச்சு சாப்பிட்டு அந்த துணிய வெள்ள துணியை தொளிச்சு சாப்பிடும் போது கொறிச்சு கொறிச்சு நிறைய சாப்பிடும் போது அணில் அணில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அந்த மாதிரி சாப்பிட்டதுனால அந்த பாய்ச்சல்ல நிறைய அணில்கள் செத்துரு. அல்லது அந்த மரத்துல வந்து இதே இந்த டின் பிளேட் ஒரு ஒன் ஃபுட்டுக்கு அடிச்சு விட்டோம்னால அணில் ஏறாது. ஆனா மரத்துல எங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்றோம், ட்ரிப் லேட்ரல்ஸ் பூரா கடிச்சு எடுத்துரு அணிலுக்கு. ஆக்சுவலா அந்த பல் வளர்ந்துகிட்டே இருக்குமாங்க, அதை தேய்க்கிறதுக்காக கட் பண்ணுமாங்க, ட்ரிப் லேட்ரல்ஸ் பூரா கடிச்சு எடுத்து அதுக்காகவே அண்டர் கிரவுண்ட்ல போடுறோம். அதை ஒரு பெரிய நீங்க சொல்ற மாதிரி அதை ட்ரை பண்ணி பாக்குறேன், சோளம் ட்ரை பண்ணி பாக்குறேன், பண்ணிட்டு சொல்லுங்க என்னன்னு. ஓகே, தேங்க்யூ அகில் சார், தேங்க்யூ. அடுத்ததாக திரு ராஜேஷ் கண்ணா பேச கேட்டிருக்கிறாரு. ராஜேஷ் கண்ணா பிளீஸ். ஐயா வணக்கம் ஐயா, ராஜேஷ் பேசுறேங்க. வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நாங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் போட்டுருக்குறோம். ட்ரிப் இரிகேஷன்ல தான் வந்து நிலக்கடலை எல்லாம் சாகுபடி பண்றப்ப எலி தொல்லை அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த மீன் அமிலம்னு சொல்லி நம்ம மீன் அமிலம் ரெடி பண்றாங்க இல்லைங்க, அதை கொடுத்தோம். அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு விவசாயி வந்து அவர் சொன்னாரு, மீன் கழிவுகளை வந்து நல்லா தண்ணியில ஒரு மூணு நாள் ஊற வச்சு அதை வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன்ல கொடுத்தோம்னா உங்களுக்கு குழாயையும் கடிக்காது, அந்த வாசனைக்கே பெரும்பாலும் எலிகள் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி. ஓகே ஓகே சரி, ராஜேஷ் சொல்லுங்க. நீங்க பேசுனது கேட்கல, மோனோஜென் மருந்தை வந்து மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, மக்காச்சோளத்துல வந்து நல்லா கொதிக்க வச்சு மக்காச்சோளத்தை ஃபர்ஸ்ட் ஊற போட்டோம், ஊற போட்டு அதை குதிக்க வச்சு அது கூட மோனோஜென் ஊத்தி விட்டோம், ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் அங்கங்க எல்லையில வந்து தூவி விட்டோம். அங்கதான் வந்து சுத்தி வரப்புகள்ல தான் நல்லா ஓட்டைய போட்டு அங்கதான் இருந்தது, அதனால அந்த இடத்துல தூவி விட்டோம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா செத்து போச்சு. அடுத்து சாணி இருக்கு பாத்தீங்களா, பச்சை சாணி. ஆமாங்கய்யா,
அந்த சாணியை நல்லா கரைச்சு அப்படியே தண்ணியில் கலந்து அங்கங்க தொளிச்சு விட்டோம்னால அந்த ஸ்மெல்லு சாணி ஸ்மெல் அது பிடிக்காதான். ஒரு 10-14 வகையில சாணி அந்த ஸ்மெல்லும் வந்து அது பிடிக்காதான். பிடிக்கலைன்னா அந்த பக்கம் வராது. நம்ம சில பக்கம் போனோம்னா இப்போ ஊருக்குள்ள போக மாட்டாங்க, ஒரு ஸ்மெல் அடிக்குன்னு வந்துடுவோம். அந்த மாதிரி அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அது பார்த்து கேலி கேலி பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா மூக்கு வந்து இப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஸ்மெல் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே வருமா. எலி பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி வச்சிருக்கு. இந்த ஏரியாவில இருந்து எலி அங்கதான் இருக்குமா, வேற பக்கம் போகாது. அந்த மாதிரி சாணி ஸ்மெல்லுக்கும் அது கரைச்சி தொளிச்சுட்டோம்னாலும் இதாகும் சொல்றாங்க. அதையும் சொல்லுவாங்களா, முன்னாடி அந்த பாரம்பரிய முறைப்படி வந்து இந்த சாணத்தை வச்சுதான் நம்ம அந்த பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஈசான மூலையில வச்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு. ஆனா அது ஒரு ரீசனபிளா தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பப்பாளி காய் இருக்குல்லங்கய்யா, பப்பாளி காய், பப்பாளி காய வந்து தோல் சீவி, கை தொடாம தோல் சீவி, கையில கிளவுஸ் போட்டு ஒரு சின்ன தட்டுல வந்து அங்கங்க வச்சோம்னா இதுல வந்து எலியோடைய பல்லு வந்து பெருகிட்டே இருக்குமான்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுறப்ப வந்து அந்த நாக்கோ ஏதோ புண்ணாயிடும்னு சொல்லிட்டு அது சாப்பிடாம கிடக்குமா, சாப்பிடாம கிடக்குறப்ப வந்து இந்த பல்லு வந்து பெருகிடுமா, உங்களுக்கு பல்லு பெருகிறப்ப வந்து அது வந்து இறந்து போயிடுமா, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒண்ணு. இன்னொரு மெத்தட் நாங்க சொல்றேன், அன்னைக்கு பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க நிலக்கடலை இருக்குங்களே, நிலக்கடலை ரவுண்ட் நெட், அதை நல்லா வறுத்துக்கிறது, வறுத்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா சிமெண்ட் தூள் அதையும் லேசான இதுல போட்டு நல்லா கடலை நல்லா போட்டு சுத்தி எடுத்து போட்டோம்னா கடலை விரும்பி சாப்பிடு. ஆக்சுவலா எலி வறுத்தையெல்லாம் சேர்த்துறது இல்ல, இந்த சிமெண்ட் தூளை நல்லா நிலக்கடலையில வறுத்து நிலக்கடலையில லேசா பட்டும்படாம இருக்கிற மாதிரி போட்டு அங்கங்க போட்டு எலி சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. சிமெண்ட் அப்படியே அந்த புட் மெட்டீரியல் சாப்பிடும் போது அப்படியே உள்ள போயிடுச்சுன்னா வயிற்றுக்குள்ள போய் அப்படியே செட் ஆயிரு சிமெண்ட், அதுலயும் வந்து எலிகள் நிறைய செத்து போயிருந்தாங்க. அது ஒரு நல்ல மெத்தட் கூட, லேசான சிமெண்ட்டை கலந்து போடுறது அது தெரியாத மாதிரி, அப்படியே போய் சாப்பிடும் போது அந்த சிமெண்ட் தூள் வயிற்றுக்குள்ள அலிமெண்டி கனாலுக்குள்ள போச்சுன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வைக்கிறப்ப நம்ம கை படக்கூடாதுன்னு, கை கண்டிப்பா படக்கூடாது, கை பட்டவே இல்ல தெரிஞ்சு ஸ்மெல் வந்து கண்டிப்பா அது அரிஞ்சிக்கிருமா, அது அரிஞ்சிச்சுன்னா வரவே வராது, அது தொடவே தொடராது. ஆமா, ராஜேஷ் கண்ணா நம்மள கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாலும் கண்டுபிடிச்சிச்சுன்னா வயலுக்கு. உண்மைங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ராஜேஷ் கண்ணா, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டராக்ஷன். அடுத்தது யாரு சுரேஷ் பேசுறீங்களா? ஆமா சார். எஸ் சுரேஷ் பிளீஸ், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க, இன்ட்ரோடியூஸ் பேசுங்க. வணக்கம் சார், நாங்க சுரேஷ் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இப்போ வணக்கம், நான் வந்து ஒரு காளான் பண்ணை வச்சிருக்கேன் சார், சிப்பி காளான் பண்ணை வச்சிருக்கேன். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா எலிகள் எதுவுமே இல்ல சார், இந்த சின்ன மூஞ்சல் எதுவுமே இல்ல, ஆனா பெரிய சைஸ்ல இருக்கு பெருக்கான் அது வந்து ரொம்ப இருக்கு, அது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னென்னமோ மருந்துகள் எல்லாமே வாங்கி வச்சு பாத்துட்டோம், எதுக்குமே கண்ட்ரோல் ஆகல. அது ரொம்ப டிராப் இருக்கும்ல, கம்பி பெருசா இருக்கு, போட்டு அடிச்சுன்னா பெருக்கானே செத்து போயிரு. அந்த எல் டைப்ல இருக்குங்களா, சந்தையில கடையில எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, நல்ல கம்பி பெருசா இருக்கு. எந்தி வச்சு புட் மெட்டீரியல் வச்சீங்கன்னா பெருக்கான் வந்தனால கழுத்திலேயே அடிச்சுன்னா செத்து போயிரு. நாலு மூளைக்கு நாலு வேயிங்க சரியா போய். தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் துண்டு வச்சு அதை எந்தி வச்சுன்னா அப்படியே நல்லா செத்து போயிரு. ஆமா, பெருக்கான் எல் டைப் டிராப் என்ன சார்? ஆமா, எல் டைப் அந்த கம்பி பாருங்க, அடிச்சுன்னா டமாலும் சத்தம் கேக்கு, நீங்க உடனே எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு எலியை எடுத்துட்டு உடனே சுத்தம் பண்ணி வைக்கணும், ஸ்மெல் கண்டுபிடிச்சு நல்லா கழுவி. தேங்காய் துண்டு வச்சீங்கன்னா கூட போதும், தேங்காய் துண்டு நிறைய பெருக்கா நல்லா சாப்பிட வைக்கும். சரி சார், சரி சார், அதை திரும்ப எடுத்து நம்ம திரும்ப ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆமா, அது அப்படியே வெறும் தேங்காய் துண்டு மட்டும் சின்னதா நல்லா ஒரு 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 சென்டிமீட்டருக்கு வச்சு அப்படியே அந்த கம்பியில் வச்சு எந்தி வச்சிங்கன்னா அந்த கம்பி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தலை மேலேயே அடிச்சுன்னு வச்சுங்க, தலை கழுத்து கிடையில அது இப்படி எடுக்கும்போது அது இதாயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆயிரும். அது ட்ரை பண்ணுங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
பெருக்கானுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெருக்கான் ஒண்ணு சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மரத்துல செஞ்சு வைப்பாங்க, அது ஒரு 100 ரூபாய் கிட்ட இருக்கு, அது வாங்கி வைங்க. அருமையா தேங்காய் வச்சு விடுங்க, தேங்காய் துண்டு ஒண்ணு வச்சு விடுங்க. ஓகே சார், வேற என்ன சார் பண்ணலாம், வேற என்ன மெத்தட் இருக்கு சார்? தென்னமரத்திலேயே எலி இருக்கு, காரணமே அதுதானே. தேங்காய் வச்சு விட்டுருங்க அந்த இடத்துல போய் நல்லா சாப்பிடும் ஓகே சார். பாத்தீங்கன்னா பொதுவா அந்த செவத்து வாரத்துல தான் ஓடிட்டு இருக்கு, அதனால அந்த இடத்துல நீங்க ஒரு கார்னல் வச்சீங்கன்னா மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் அங்க இந்த கருவாடு யூஸ் பண்றது வழக்கம் உண்டு. நெத்திலி கருவாடுல அதுல வந்து இந்த ஜிங்க் பாஸ்பைட் மருந்த கலந்து வைக்கிறது ஒரு பிராக்டிஸ். பொரிக்கடலையில கலந்து வைக்கிறது உண்டு. ஆமா, வறுகடலை. சோ அத மாதிரி கருவாடுலயும் கலந்து வைப்பாங்க. நெத்திலி கருவாடு ஏங்குச்சோ, அதுல அதிகமா ஸ்மெல் வராது நெத்திலி கருவாடுல. அது என்னன்னு தெரியல. ஆமா ஆமா, நெத்திலி கருவாடு அதிகமா ஸ்மெல் அடிக்கிறது. நான் சாப்பிட்டு ஒரு தடவை நெத்திலி மீன் குழம்பு நல்லா இருக்கும், கருவாடு வந்து அதுல ஒரு ஸ்மெல் இருக்காது. பட் அது அந்த மெத்தடு இல்லைன்னா அதை நம்ம ப்ராபகேட் பண்ணலாம். தேங்க்யூ சுரேஷ், வேற எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? இல்ல சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டராக்ஷன். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். அந்த பிள்ளையாருக்கு பிள்ளையார் உட்கார்ந்து போறது எலி கிடையாது, அது முஞ்சூறு. முஞ்சூறு பாய்சன். பாய்சன்னா அது நம்மள கொல்ற மாதிரி பாய்சன் இல்ல. இப்ப நம்ம எலியை சாப்பிடலாம். எலி நான் நாளைக்கே நாளா சின்ன பிள்ளையில எலி தின்னாலும் தின்றுப்பேன். ஏதாவது அங்க நம்ம வில்லேஜ்ல எல்லாம் ஏதாவது நம்ம இப்ப பார்த்தா வந்து கோழி பரோட்டா மட்டன் சிக்கன் எல்லாம் கிடைக்கும், அப்பெல்லாம் கிடைக்காது. நம்ம கோழி வேணும் கட்டுச்சிங்க, ஒரு அந்த வீட்டுக்குள்ள ஓடுற எலியை நான் அடு மண்டையில அடிச்சு கொண்டாலும் கொண்டுருவாங்க. அது மாதிரி கொண்டு உரிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, சொல்ல முடியாது. இது வந்து மூஞ்சூறு, மூஞ்சி நீளமா இருக்கிறது மூஞ்சூறு. இது வந்து வீட்டில் இருந்தால் நல்லது, நல்லது கெடுதல் கிடையாது. எதுக்கு அதை வந்து பிள்ளையார் வாங்க வச்சிருக்காருன்னா, அண்ணே இது 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 வந்து வேண்டிய உனக்கு வேண்டியம் இருக்கும், இதை வீட்டுல வச்சிருந்து வீட்டுல இருந்துச்சுன்னா அதை கொல்லாத, அதை இது பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காரு. இது குட்டி பாம்பையும் சாப்பிடும், மத்த எலி குஞ்சுகளையும் சாப்பிடும், எலியும் விரட்டி விடும். இது இடத்துல எலி வராது. எலி வராது. இந்த வந்து எலி வந்து சத்தம் காட்டாம வீட்டுக்குள்ள ஓடும், சரியா? இரவுல ஓடும். ஆனா முஞ்சூறு வந்து சவுண்ட் கொடுத்துட்டு நான் தான் அரசன், நான் தான் அரசன் அப்படியே கிச்சு 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 கத்திட்டு வரும். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த சூழ்நிலை சூழல் எதிர்ப்புன்னு ஒரு வேர்டு இருக்கு. அதாவது நம்ம என்வரன்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்வரன்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது நம்முடைய சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் வந்து எந்த உயிரினத்தையும் மிக அதிகமாக பெருக்க விடாது. சுற்றுச்சூழல் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லாமே பேடி ஆயிடுச்சு, எல்லாமே தென்னம்பரம், எல்லாமே கொக்கோ, எல்லாமே மூட முடியா அடுக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா அதையெல்லாம் அழிப்பதற்காகத்தான் எலிங்கிற உயிரினம் நம்ம ஈக்காலஜில இருக்கு. அதாவது பெரிய முடையது உடைக்கும், அதை மற்ற சில வண்டுகள் சாப்பிடும். சில வண்டுகள் உடைச்ச தண்ணியைத்தான் மற்ற வண்டுகள் சாப்பிடும். அப்புறம் ஃபங்கஸ் வந்து அழிக்கும். அது இதான் வந்து எந்த பொருளையும் வந்து நம்முடைய ஈக்காலஜில் அப்படியே இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. அதை மாற்றும் இது. அது வந்து இது வந்து நம்ம சாப்பிட்றத இது பங்கு கேட்கறதுனாலதான் நம்ம அதை எலியை ஒரு எலிமிங்கிறோம், ஒரு எலிமிங்கிறோம். அது ஒன்று ரைட்டு. அப்புறம் வந்து எலி ஏன் கடிக்குது, இந்த டியூப்பு இதெல்லாம் ஏன் கடிக்குதுன்னா,
அதனுடைய பல்லு வந்து வருஷத்துக்கு 12 சென்டிமீட்டரு வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1 சென்டிமீட்டரு. அந்த வளர்ச்சியை குறைப்பதற்காகத்தான் என்னத்தெல்லாம் கிடைக்கும், இரும்பு கிரும்பு எது எது வாயில எது கை கிடைக்கோ கரெக்டா கிட்ட எல்லாம் கிடைக்கும், அதனால அது கடிக்குது. அது அதாவது அவனுடைய பல் வளர்ச்சியை குறைப்பதற்காகத்தான் அது கிடைக்குது. இன்னொன்னு, மனிதனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதுவெல்லாம் சேஃபோ, மனிதனுக்கு விஷம் இல்லையோ, மனுஷனுக்கு எதெல்லாம் சேஃபோ, எதெல்லாம் கெடுதல் இல்லையோ, அதாவது மனிதனுக்கு மனுஷன் சாணியை திங்க முடியாது, ரைட்டா, மனுஷன் சாணியை திங்க முடியாது, அது மனுஷனுக்கு பிடிக்க எலிக்கு பிடிக்காது. அதனாலதான் பழைய காலத்துல நம்முடைய வயல் வரப்பை சுத்தி உருட்டி உருட்டி வையுங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னத கடைசியில அந்த என்னது ஒரு சின்ன பிள்ளையார் மட்டும் பிடிச்சு வச்சு ஈசான் வச்சு சாமி விட்டு திருநீரை விட்டு விட்டு பூச்சிட்டு போயிடும். இதுனா திருநீர் இப்படி பூசுவோம், இப்ப இத்தனோண்டு திருநீர் லைட்டு லைட்டா பூச்சிட்டு போயிடும். அது மாதிரி கருதெறிஞ்சு கட்டணுமான மாதிரி அது ஒரு ஆமா. அதனால அதாவது பிற வந்து இன்னொன்னு வந்து இந்த அட்டாமிக் பாமே வெடிச்சாலும் வெடிச்சாலும் சரி, இந்த பேண்டிகூட் ரேட் இருக்குல்ல, லெஸ்ஸர் பேண்டிகூட், லெஸ்ஸர் பேண்டிகூட்டும் காக்ரோச்சும் தான் உலகத்துல உயிர் வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுக்கு உணவு சின்ன பசங்க, நீங்க கூட சொன்னீங்க சார் அழகா சொன்னீங்க, அது தானியம் வந்து வந்து அதர் இல்லாத தானியத்தை தான் கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னீங்க. அடுத்து வந்து அந்த நீங்க ஒன்னு சொன்ன கோலி கால்சிஃபெரால், கோலி கால்சிஃபெரால் ஒரு கெமிக்கலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் ஏன் பண்ணலன்னா இல்ல பெறணும் யோசிச்சுங்க, எல்லா பெஸ்டிசைடையும் அக்ராஸ் த கவுண்டர் இருக்க கூடாது. அக்ராஸ் த கவுண்டர் இப்ப வந்து ஒரு ஒரு மனிதன், இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு மனுஷன், ஒரு விவசாயினா எல்லா மருந்தையும் கடையில நான் விலைக்கு வாங்க முடியாத மாதிரி சட்டம் இருக்கு. அப்படின்னா வேற யாருங்கிறது, இப்ப இந்த அலுமினியம் பாஸ்பேட் எல்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடாது. வாங்கிட்டேன் ஆக்சுவலா விவசாயிட்ட போய் அலுமினியம் பாஸ்பேட் வாங்கினு அலுமினியம் பாஸ்பேட் எங்கேயுமே விலைக்கு கிடைக்காது. பேண்ட் கிடையாது, அப்ரூவ்டாலதான் வாங்க முடியும். அதுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் ஆபரேட்டர்னு ஒரு ஒரு கோர்ஸ், ஒரு சின்ன கோர்ஸ், டைரக்டரேட் ஆஃப் பிளான் குவாரண்டைன் அதெல்லாம் இருக்கு. அந்த கோர்ஸ வந்து ஓசியில 12 மாசம் வந்து நம்ம சிட்டி பெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒரு கம்பெனிக்காரர் இலவசமா நடத்துறாரு மெட்ராஸ்ல. ஆனா யாரும் போறது இல்லை, ரைட்டா. இப்ப ஒரு பிஎஸ்சிகிரியே படிச்சாலும் பிஹெச்டி படிச்சாலும் நம்ம குவாரண்டைன் பண்ண முடியாது, குவாரண்டைன் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியாது, பண்ண கூடாது. அதுக்குன்னு அப்ரூவ் அந்த அப்ரூவல் வாங்கினதான் முடியும். அடுத்து வந்து அந்த அந்த கோலி கல்சிபரால் வந்து தப்பித்தவறி வாய்க்குல போனா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன சிம்டமோ, அல்லது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல நம்ம உடம்புல சக்கரச்சத்து வந்தா என்னென்ன சிம்டமோ எல்லாம் கட்டும். அதனால இது வந்து ஆன்னறியா இவருக்குள்ள ப்ராப்ளமா விஷம் மருந்து போச்சான்னு தெரியாது. அதனால உலக அளவில் அதை ரிஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க, அது யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ரேரா வந்து அமெரிக்கா கனடால வந்து ரேட்டுக்குன்னு இவங்க இருக்காங்கல்ல ரேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதா இது பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலா விட்டமின் D3, அது விட்டமின் D3 தான், கால்சி கோலி கால்சிபரால்ங்கிறது விட்டமின் டி. அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நம்பிக்கை உண்டு, ரெண்டு நம்பிக்கை, அதாவது எலி மருந்து எலிக்கு விஷம் வைக்கும் போது கையினால் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. எலி மருந்து வைத்த பிறகு தண்ணீர் பானையை மூடி வைக்கணும்னு ஒரு ரெண்டு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னன்னா, அதை இன்ஃபியூஸ் எதுக்கு பண்ணாங்கன்னா, எலி மருந்தே நீங்க கையில தொடக்கணும்னு சொன்னா தான் தொட மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள அத்தனை ஜாமானையும் தொடுறோம், எல்லாத்தையும் எலி திங்கதான் செய்யும், ரைட்டா. எலி மருந்த தொடக்கூடாதுங்கிறக்காக தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு பண்ணணுங்கிறதுக்கு, அதை இன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அடுத்து தண்ணிப்பானைய திறக்க கூடாது, தண்ணீர் கூடாங்கிறது, நம்ம தண்ணிப்பானை திறக்காட்டாலும் தண்ணி எங்கே இருக்கும். எலி வந்து சிங் பாஸ்வேர்டு சாப்பிட்ட எலி தண்ணீர் குடிக்க வேண்டும், குடிச்சாத்தான் சாகும், தண்ணீர் குடிக்கணும், குடிச்சாத்தான் சாகும், குடிச்சாத்தான் சிங் பாஸ்வேர்டு வந்து பாஸ்பின் கேஸ் வரும், கால்சி அது ஜிங்க் கார்பனேட்டோ ஏதோ மாறி பாசியன் கேஸ் இல்ல அந்த நம்ம செல்பாஸ் டேப்லெட், அப்புறம் போபால் கேஸ், போபால் போபால்ங்கிற ஊர்ல கேஸ் சொல்றீங்களா, அந்த பிரச்சனை வந்து இது பண்ணிக்கணும். அடுத்து வந்து இன்னொன்னு, இவரு நம்ம காளான் பண்ணக்காரர் கேட்டாரு, அவரு காளான் பண்ண பில்டிங்ல கட்டியிருக்காரா
குடிசை போட்டிருக்காரான்னு கேட்கணும். பில்டிங் போட்டிருக்காரா, குடிசை போட்டிருக்கீங்களா ஐயா? சார் தென்னை குடிசை தான் சார் போட்டிருக்கேன், தென்னை ஓலை வச்சு குடிசை தான் போட்டிருக்கேன். குடிசை போட்டிருக்கேன், சரி. நீங்க வந்து பெரிச்சாலியோ எலியோ வரக்கூடாதுன்னா நீங்க அந்த தென்னை அந்த நீங்க குடிசைக்கு வெளியே வந்து கம்பி வலை, கம்பி வலை வந்து மண்ணுக்குள்ள ஒரே அடியால வரைக்கும் போட்டா தான் எலியோ இதோ வராது, ரைட்டா? வேற நீங்க என்ன செஞ்சாலும் பெரிச்சாலி தோண்டிட்டு வந்துடும். அது ஒரே அடியாகல, ஒரே அடியாகலன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. கம்பி வலையினை எலி பாக இருக்கும் இடத்தில் கம்பி வலையிலே போடவும், இல்லாட்டி எலி அந்த பெரிச்சாலி தோன்ற வலையோட பாம்பு உள்ள வந்துடும். ஏன்னா பாம்புக்கு வந்து மஸ்ரூம் சிற்றம்பு பிடிக்கும், படுத்து தூங்குறதுக்கு சுகமா இருக்கும், அதுக்கு பாம்பு வந்துடும். அதனால நீங்க வந்து மஷ்ரூம் ஷெட்டு யாரு கட்டினாலுமே ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஒரு காங்கிரீட் போட்டு கட்டணும். அந்த சுவர், அந்த செங்கல் சுவர் கட்டி அதை ஒரு காங்கிரீட் மாதிரியே போட்டு கொண்டு வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக உள்ள ஒரு வலை, வெளியே ஒரு வலை, ரைட்டு. அடுத்து வந்து மஷ்ரூம் ஷெட்டை சுத்தி எதுவும் ட்ரீஸ் இருக்கா, மரம் இருக்கா, பக்கத்துல மரம் இருக்கா? பக்கத்துல வந்து தென்னந்தோப்பு தான் போட்டுருக்காங்க. இல்ல மரம் பக்கத்துல மரம் இருக்கா? பக்கத்துல மரம் எதுவுமே இல்ல. இல்ல மரம் இல்லாம பாத்துங்க, ஏன்னா மரத்து வழியா ஏறி போற வழியா வந்து அது வந்து பாத்துக்கங்க. அப்புறம் வந்து சார் சொன்ன மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டோர் போட்டுக்கங்க. செல்ஃப் க்ளோசிங் டோர், ஆராய்ச்சி பண்ற எலி வந்து ஆறு ஆறு எலிய திங்கும். இந்த பான் நவல் ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, குறிப்பிட்ட காலேஜ்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா டாக்டர் குத்தாலம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஓய்வு பெற்ற பூச்சியல் பேராசிரியர் தலைவர். அவருக்கு எலி பாம்பை பத்தி நிறைய விஷயம் தெரியும், பெர்சனலா தெரியும். அவர் சொல்ற பானவள் வந்து மிக சோம்பேறியான ஆந்தை, அது எலியை முன்னால விட்டாதான் சாப்பிடும். அந்த அந்த ஆந்தை பானவள் ஆந்தை வேற. நம்ம வயக்காட்டுல நம்ம பத்தடி குச்சி வைக்கிறோம்ல, பத்தடி குச்சி வச்சு அந்த குச்சி முனையில டீ ஷேப்புங்க மாதிரி ஒரு குறுக்கு கட்டையை கட்டுறோம் பாத்தீங்களா, அந்த 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 வயல்ல வந்து வளர்ந்துட வந்த அந்த வேற, அது ஒண்ணு. அடுத்து வந்து எலிக்கு கிட்டி வைக்கும் போது தண்ணீர் தேக்கி தான் கிட்டி வைக்க வேண்டும். தண்ணீர் தேக்கி தான் கிட்டி வைக்கணும். தண்ணீர் தேங்கியிருந்தா தான் எலி தண்ணியில நீந்தி போய் கிட்டி இருக்கும் போது கிட்டியில ஒரு ஒரு வைக்கப்பொடி வச்சு வைக்க பொருள் இந்த பக்கம் இந்த பக்கம் அறுவாடு கருவாடு தடவிய சுட்ட கருவாடு தடவிய உணவு வச்சா நல்லது. அறுவாடு சாப்பிடும், கருவாடு பிடிக்கும், சுட்ட கருவாடு பிடிக்கும். ஆக்சுவலா கிளிவுல காலத்துல புரோமோடைலன்னு கேட்க வச்சோம், புறமுடையில கேக் வச்சேன், ஒரு ஒரு எலியும் சாகல. எங்க அம்மாட்ட சொன்னேன், கேக் வந்து எல அம்மா சொன்னாங்க, நீ எலிக்கு வந்து ஒரு பொருளை சுட்டு வச்சா தாண்டா சாப்பிடும் அப்படின்னு எங்க அம்மா அறிவுரை சொன்னாங்க. அப்படி சொன்ன என்ன சுடலாம்னு பார்த்தேன், நம்ம என்னத்தை நம்ம வச்சோம் அரிசி சோளத்தை விட சுட முடியுமா, அறுவாடு வாங்கிட்டு போன்னு சொன்னேன். நம்ம வல்லாடு நம்ம கிளிக்கிட்ட கருவாடை சுட்டு ஒரு பைக்குள்ள கேக்க வச்சு வச்சுட்டேன், கருவாடை தடவெல்லாம் செய்யல. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எலிய எலிக்கு வச்சா எலி தின்றுச்சு. அடுத்து வந்து எலிய நாய் எலி எலி மருந்தை நாய் தீங்குன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு இது, அதாவது எந்த டாக்டிக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு, எதுக்கெல்லாம் எஃபெக்ட் உண்டோ சைடு எஃபெக்ட் உண்டு. எலி எலிக்கு வச்ச வெயிட்டை வந்து மனிதனோ குழந்தையோ வேற பொருள் சாப்பிடக்கூடாதுன்னா வெயிட் பாக்ஸ்ன்னு ஒன்று தயார் பண்ணும். வெயிட் பாக்ஸ் ஒரு பெட்டி, பெட்டிக்குள்ள ஒரு தட்டு, தட்டுல எலி. இதை வந்து வயல் வரப்பு ஓரமாகவோ வீட்டினுள் வீட்டுல சுவர ஓரமா வைக்கணும். சார் சொன்னாங்க, ரெண்டு சொன்னாங்க. அதுல எலிக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. எலிக்கு ஒரு வீக்னஸ் என்ன வீக்னஸ்னா கண் பார்வை கம்மி. அதுல சுண்டலின்னு இருக்குல்ல, மஸ் பூடுகா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குதான் கண்ணு குறு குறு குறுன்னு இருக்குமா. மற்ற எலிக்கு எல்லாமே கண் பார்வை கம்மி. அவைகள் வந்து மீசை வந்து சுவர்ல தடவுற மாதிரி கைட்டு நம்ம அந்த குருட நம்ம கண் பார்வை இல்லைன்னா சுவரை தடை தடி போவோம் பாத்தீங்களா, இருட்டுக்குள்ள லைட் போடும்போது அது மாதிரிதான் போவோம். அதனால அதனால ஒரு ரூம்ல எலி இருக்குன்னா வெயிட்ட ஓரத்துல வைக்கணும். அப்புறம் எலி அடிச்சு தீரணும்னா ரூம்ல உள்ள ஜாமனால மத்தியில புறக்கி போட்டுரும், ரூம்ல ஓரத்துல மூணு அடி இடவெளி இருக்கணும். அதைத்தான் நம்ம குடவுன்ல வந்து பண்றாங்க, சொல்றாங்க நம்ம இடவெளி இருக்கிறது எலி இருக்கா எலியோட சிம்டர்க்கா பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்டுல ஒரு ஆளு கம்போட நிக்கணும், இன்னொரு ரெண்டு கம்பு இவர் விரட்டி விட்டா அப்படி கூடி வரும், அப்படி கூடி வரும்போது நடுமண்டல மச்சுன்னு ஒரு அடி அடிச்சா செத்து போவோம் எலி.
இது இது வந்து எலியோட வீக்னஸ் கண் பார்வை கம்மி. அந்த மீசை மீசை நுழைய மீசை மீசை இருந்து ஹார்டா இருக்குன்னு வச்சு. அது போக எலி இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு நிறைய. இது போக இன்னொரு இன்னொரு முறை என்ன, தங்க அரளி தங்க, அதாவது நாராயணசாமின்னு ஒருத்தர் அண்ணாமலை இருந்தார், நாராயணசாமின்னு சொல்லி பூச்சியல் பேராசிரியர், அப்புறம் அண்ணாமலை அக்ரி ஃபேக்கல்டி டீனாலாம் இருந்தாரு. அவரு நம்ம என்னோட சூழ்நிலை வந்திருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம இப்பதான் ஆர்கானிக்னு சொல்றோம், இப்ப நம்ம ஆர்கானிக்னு சொல்றோம், இது பூராமே அந்த ஸ்டூடெண்ட் 1992 கொஞ்சம் சர்வே பண்ணி சின்னதூர் பண்ணாரு. எல்லாமே 100% இல்லை. அவர் இது பண்ண அது பண்ண பண்ணபடி வந்து தங்கரளி இருக்குல்ல, தங்கரளி தங்கரளி, அப்புறம் நம்ம சார் சொன்னார்ல, நம்ம நம்ம பாய் சார், நம்ம பேர பேர மாட்டேங்க, ராஜா சார், ராஜா சார் சொன்ன எருக்கு, இதெல்லாம் வந்து வயல்ல ஊனி வச்சால் எலி வராது, எலி வராது, எலி வர யாராதுன்னு இருக்கு. இது போக வீட்டு வாசல்ல சாணி பச்சை சாணி தெளிச்சா அந்த வாடைக்கு 3 நாள்ல எலி வரலன்னு நானும் பல பேர்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல சாணி தெளிக்க தெளிக்க மாடு கிடையாது. அது மாதிரி வீட்டுல வந்து எங்க அப்பா என்ன சொன்னாங்க, பச்சை சாணியை கொண்டு வந்து இந்த தானியங்கிறத மெழுகுவாங்க. அப்படி எங்க அப்பா தீக்கா சில நம்பிக்கையில பண்ண, ஆனா அவங்க தெளிவா செய்வாங்க, இந்த சப்பாத்தி போடணும்டா போட்டா தாண்டா எலி வராதும்பாங்க. அது வந்து பிற்காலத்தெல்லாம் நமக்கு வந்து தெரியுது பச்சை சாணி பிடிக்காது. மனிதனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதான் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் அது பிடிக்காது. சாணி பிடிக்காது, சாணி பிடிக்காது. அது மாதிரி தேனிக்கும் சாணி பிடிக்காது. சப்பிக்கு பஞ்சகவிய பூல் அடிச்சீங்கன்னா தேனி கிட்ட வரா போடாமல் போயிடும், கூட விட்டு ஒன் நாள் ஓடிடும். இது மாதிரி வந்து எந்த எந்த டாக்டிக் எந்த ஒரு பயிர் பாதுகாப்பு இதுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். பிற வந்து இந்த இது வந்து சார் கேட்டார், ஒருத்தர் கேட்டாரு கரண்ட் வச்சு கொண்டலாமான்னு கேட்டார். 7000 வோல்ட்ட மனுஷன் தாங்க முடியுமா? 7000 வோல்ட் அவர் கேளுங்க, 7000 வோல்ட் வி அவரு அவர் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் இன்ஜினியர்னா அவர்தான் கேட்கணும். 7000 வின்னு இருக்கு, எல்லா எலி எலியை கொல்லக்கூடிய எலக்ட்ரிக் இதுல எல்லாம் 7000 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. வாட்ஸ் போட்டுருவோம், வோல்ட் 7000 வோல்ட்ட வந்து தாங்குமான்னு தெரியல. மனிதன் உடம்பு தாங்குமா? மனிதன் உடம்பு தாங்காது சார், ஆனா அது அது வந்து ஆம்பியர் வாட்டேஜ்ல தான் பாக்கணும். 7000 வோல்ட் இருக்கும், பட் ஆம்பியர் கம்மியா இருக்கும், அதனால தாங்கலாம். நீங்க எலிய கொல்லணும்னு நினைக்கிறீங்களா, கொல்லக்கூடாது நினைக்கிறீங்க? எலிய கொல்லணும்னா 7000 வோல்ட் போடணும். என்ன பொறுத்தவரை எலிய போடக்கூடாது, குறைஞ்ச பத்தி ஒரு பாட்டு உண்டு, உச்சி உச்சில போய் ஒரு அதாவது சரி அதை விடுங்க. அதாவது எலி வந்து ஒரு ஷாக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்ட போகாது, கிட்ட போகாது. அந்த ஷாக்கு வந்து கொல்லக்கூடிய அளவுல இருக்கும், ஏற்கனவே இரியில ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இரியில என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னா, சப்போஸ் வேல்யூபிள் ஜெர்ம்பிளாசம் கலெக்ஷன், நம்ம சொல்ற மாப்பிளச்சம்பா இதெல்லாம் எல்லா இடத்துல முடியெல்லாம் இருக்கு. இந்த மாப்பிளச்சம்பா எல்லா கிளதியும் ஹார்ட்வேர் ஆராய்ச்சியில் இருக்கு, அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வெளியே வாங்கி தான் வச்சிருக்காங்க அதை, மாப்பிளச்சம்பா கருப்பு கவுனி. ஆக்சுவலா கருப்பு கவுனி வந்து இந்தியன் அரிசி கிடையாது, கருப்பு கவுனி இந்தியன் அரிசி கிடையாது, வெளிநாட்டு அரிசி. அது மாதிரி ஒவ்வொரு ஆரிஜினையும் பார்த்தா நம்ம நம்ம ட்ரெடிஷன் சொல்லிட்டு சில சமயம் வந்து நம்ம வி ஆர் மிஸ்கைடட். இப்ப வந்து அந்த அங்க இறுதி ஆராய்ச்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாய்ஸ் வெரைட்டிக்கெல்லாம் நர்சரி போடும் போது சுத்தி வேற ஒரு இது போட்டுட்டு அதை சுத்தி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மத்தியில ஒரு ஓட்டை போடுவாங்க, மத்தியில அது வந்து எலி வந்து ஷாக் அடிக்க ஷாக் அடிக்க சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல போய் போய் அந்த ஓட்டருக்கு நுழையும், அங்கதான் டிராப் வச்சிருப்பாங்க. அந்த டிராப் அதுக்குள்ள போய்கிடும், மாட்டிக்கிடும். 7000 ஹியூமனுக்கு ரொம்ப கம்மியா இருந்தா கூட அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கொஞ்சம் அந்த பர்னிங் இதெல்லாம் வரும் சார். 7000 வி அது வந்து மனுஷனுக்கு கேடு தான், அதனால வைக்க முடியாது. நான் சொல்றேன் சாணி டெய்லி தெளிக்கலாம், சுத்தி வேற தெளிக்கலாம். பச்சை சாணி பச்சை சாணி கருவடை சாணி கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இது. அதாவது எலியை கரை கண்டவர்கள் யாரும் கிடையாது. நானா நம்ம எலி நிறைய தெரியுமே சாரு ஏகப்பட்ட விஷயம் சொல்லி தெளிட்டாரு சார். இன்னைக்கு நமக்கு மனசுல ஒரு ஈகோ உண்டு, நமக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியாத நிறைய வரிசையா சொல்லிவிட்டாரு. அந்த இது வந்து ஆல்பர்டா ஊரு இதெல்லாம், இந்த வெயிட் கிளாஸ் அப்புறம் அமோனியா கேஸ் இதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் நமக்கு தெரியாது. கத்தது கைமண் அளவு, கல்லாத கடல் அளவு. சார் மிக நன்றி, வணக்கம் சார், மிக நன்றி. முருகேசன் சார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்ததாக எனி அதர் க்வெஸ்சன்? ஆ மிஸ்டர் ரஞ்சன் ஜேக்கப் ஃப்ரம் கோட்டயம் எர்ணாகுளம். ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என் டவுட் வந்து கேக்குது ஆடிபிளா? நம்ம நம்ம சேவல் கோழி, நம்ம சேவல் கோழி வந்து இந்த ஜிங்க் ஃபாஸ்பேட் சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு சாப்பிட முடியுமா? கோழியை சாப்பிட முடியுமா? சத்த கோழி சத்து சாரத்துக்கு முன்னாடி அறுத்துட்டு சாப்பிட முடியுமா? ரெண்டாவது டவுட்டு, நம்ம கோழி வந்து சத்த எலியை சாப்பிட்டா, விஷம் பாய்சன் ராட்டை சாப்பிட்டா அந்த கோழிய சாப்பாடு கோழியை நமக்கு சாப்பிட முடியுமா? செத்து போயிடுச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கட் பண்ண, அந்த பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி சாப்பிடுவாங்களான்னு கேட்குறேன். டவுட் பாஸ், ஜஸ்ட் லாஸ்ட் டவுட். ஏன்னா நமக்கு நம்ம வீட்டில் வச்சுட்டேன், நான் ப்ரொமைடு வச்சானே ரெண்டு மூணு நாளுக்கு செத்து, அப்புறம் தான் சாகுது இந்த எலி. நமக்கு தெரியல, நம்ம கோழி விடுவோம் அந்த சமயம் போய் ரெண்டு மூணு கோழி போவோம் ஒரே டைமில் போய் வந்து ஒன்று அப்போ செத்துடும், ரெண்டு மூணு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், சிறகு அடிச்சுட்டே இருக்கும். அந்த டைமில் கட் பண்ணி சாப்பிட்டா அந்த சொல்கிறாங்க இந்த பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணால் அதுக்கு பாய்சன் இல்லை, சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. சார் முருகேசன் சாருக்கு அதை பற்றி நல்லா கிளியரா சொல்லுவாரு சார், சொல்லுங்க சார். இல்ல சார், அதாவது நான் கிளியரா சொல்றதை விட இந்த புரோமோடைல என்ன செய்யுதுன்னா உடம்புல ரத்த குழாய வெடிக்க வைக்கும். அது வந்து பிளட் ஊசிங்கா இருக்கும், பிளட் ஊசிக்கிட்டே இருக்கும், பிளட் நிக்காது, ரைட்டா? பிளட் நிக்காது. இப்ப வந்து நம்ம வைக்கிற கேக்கு வந்து எலியோட உடம்புக்கு கரெக்ட், எலியோட உடம்பு கரெக்ட், கோழிக்கும் கரெக்ட் தான், கோழி சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க புரோமோடைல வந்து ஒரு தடவை தின்னாலும் நாலாவது நாள் தான் சாகும். குறிப்பா வந்து புரோமோடைல காக்கி நம்ம எலியை வச்சுக்கோன்னு கேக்குறோம். நீங்க புரோமோடைல கேக்குங்க, தயவு செய்து இந்த நம்ம இந்த ட்ரை ஃபிஷ் இருக்குல்ல, கருவாடு தடவை வச்சாதான் பிடிக்கும். ஏன்னா அது புரோமோடைல உள்ள கேக்குறது கோதுமை. நம்ம ஒரு எலிக்கு கோதுமையை பத்தி தெரியாது, அது எனக்கு திங்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிடும், ரைட்டா? அதுல கோதுமை இதெல்லாம் கலந்துருக்காங்க அதுல. அதனால புரோமோடைல வைக்கணும். இப்ப புரோமோடைலான் வந்து ஒரு சஃபிஷியன்ட் டோஸ் இருந்தா தான் நம்மளுக்கு கொல்ல முடியும், சஃபிஷியன்ட் டோஸ், சரிடா? நம்ம வந்து நமக்கு எப்ப பிளாட் பிளட் கிளாட்டிங்கிற பிரச்சனை வரும்னா, நம்ம சின்ன பொந்துக்குள்ள டெய்லி நுழைஞ்சு நுழைஞ்சு போறோம், நம்ம டெய்லி ஒரு 10 அடி ஜம்ப் பண்ணி போறோம், குதிக்கிறோம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நமக்கு கிடையாது. எலிக்கு உண்டு. எலி வந்து 1/2 இன்ச் ஓட்ட இருந்தாலும் உடம்ப நுணுக்கி கிணிக்கி போகும். ஒரு 7 அடி உரத்துல இருந்து குதிக்க முடியும், ஒரு 3 அடி தான் ஜம்ப் பண்ண முடியும். இப்படி ஏகப்பட்ட இது என்ன வேலை என்ன சொல்லாமல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள வர்மம்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல வர்மங்கிற வர்மம்னா என்னன்னா உள்ளுக்குள்ள அன்னோன் பிளட் ப்ளீடிங், அதான் வர்மம். அந்த வர்மம் தெரிஞ்சும் கரெக்டா அந்த இடத்த அமுக்கி அந்த பிளட்டை நிப்பாட்டி வைப்பாங்க. அது 2 நாள்ல பண்ணணும், 2 நாளைக்கு பண்ணோம்னா ஒன்னும் ஒப்பேறாது. இப்ப வந்து எலியும் சாகுதுன்னா அந்த விட்டமின் ஏ டிபிஷியன்சி அந்த அந்த கிளாட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்ப பொதுவாகவே வந்து இறந்த பறவைகள் இறந்த உயிரினங்களை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்க வீட்டுல வச்ச புரோமோடைல செத்திச்சா உங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல நான் இருப்பேன், நான் சிம்பா சைடு வச்சிருப்பேன், இது திணிச்சான்னு கடவுளத்தை விழிச்சோம். அப்புறம் நீங்க வச்சு செத்த எலிய சாப்பிடுதா, ஒரு காக்கா குருவியை கொண்டு வந்து எலிய கொண்டு வந்து போட்டோம். அதனால என்னைக்கும் இறந்த வகையிலே சாப்பிடக்கூடாது, இறந்த சாப்பிடக்கூடாது. அதாவது எம்பிபிஎஸ் தான் சொல்லுவாரு, செத்து போன திங்காதீங்க, அது நீங்க வச்ச வருஷமா அடுத்த வருஷம் வச்சா தெரியாது, ரைட்டா? ஆகாது, மாடு சாகாது, அதோட உடம்பு வெயிட் ஜாஸ்தி, அதாவது மில்லிகிராம் பெர் கேஜி பாடி வெயிட். இது வந்து இப்ப நான் வந்து ஒரு 80 கிலோ இருக்கேன்னா என்னங்க 32 3 கிலோ தின்னாத்தான் சாவணும், 3 கிலோ தின்னாத்தான். என்னைய மாதிரி 100 பேர் இருந்து 50 பேர் சாவான், அதாவது 4 கிலோ தின்னாத்தான் புரோமோடைலாம் தின்னாத்தான் நம்ம சாவுன்னு ஒரு விதி இருக்கு. அந்த அந்த அது LD50 ஒரு வேல்யூ உண்டு, அது வந்து இதுக்கு அதிகம். மிக நன்றி சார். உடல் உறுப்புகளில் ரத்தம் தேங்கி இருந்தால்
இப்ப நீங்க கோழிய அறுத்தீங்கன்னா ரத்தம் ஓடி வருது, உள்ள பார்த்தா ரத்தம் இருக்காது. நீங்க அறுக்கிறாங்கல்ல கோழி கிடக்க அறுக்காங்கல்ல, அது நம்ம முஸ்லீம் மறுபடியும் அறுத்தோம்னா ரத்தத்துக்கு போற வெளியே எடுத்துருவாங்க. வெளியெடுத்த போற உள்ளுக்குள்ள ரத்தம் கருப்பு கலரா இருக்கும். ரத்தம் நல்ல ரத்தம் வந்து சிவப்பு கலரா இருக்கும், கெட்டு போன ரத்தம் கருப்புல இருக்கும். அது இருந்தா பாய்ச்சதுக்கு ஜாஸ்தி உண்டு. நான் அடுத்த ஒரு ஒரு வெட்டி டாக்டர் கூட பேசிடுறோம், ஜோட்டா ஒருத்தருக்க உங்க கேள்விகள் அந்த கேள்வி பயில் வந்துடும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். மிக நன்றி. பரவாயில்ல, நீங்க கொஸ்டின் கேக்குறது ஒண்ணு கேட்டாலும் ஆயிரம் கேள்வி கேக்குற மாதிரி கேக்குறீங்க. மிக நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ரஞ்சன் ஜேகப். வெட்டினரி டாக்டரோட ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக்ல வச்சிருக்கிறோம், சோ அந்த சமயத்துல அந்த கேள்விகளை கேட்கலாம். ஓகே, நன்றி. வேற ஏதும் கேள்வி இருக்குதா நமது நண்பர்கள்? ஜோ, எஸ் மிஸ்டர் எம் ஜி ராஜேந்தர் ஃப்ரம் கர்நாடகா, சிக்மகளூர். சிக்மகளூர், எஸ் எஸ் ப்ளீஸ் சார். சிதம்பரம் சார் கிட்ட ஒண்ணு கேக்கணுங்க. இந்த மல்டிபிள் பைட்ஸ் அந்த இருக்குது இல்லையா, அதோட அட்வான்டேஜ் என்ன? மல்டிபிள் பைட்ஸ், சிங்கிள் பைட் மல்டிபிள் பைட் சொன்னீங்க இல்லையா, இந்த மல்டிபிள் பைட்ஸ் இருக்குதுல, அது அது வைக்கிறதுல அட்வான்டேஜ் என்னங்க? அது அது வந்து உங்களுக்கு ஜிங்க் பாஸ்பேட்ங்கிறது ஒரே டோஸ்லயே செத்துருங்கிறாரு. அது ஓரளவுக்கு சாப்பிட்டுருச்சுன்னா தேவையான, இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா என்டமாலஜிஸ்ட்டு, அது ஓரளவுக்கு ஃபுட் மெட்டீரியல் 1:49 ஒரு பங்கு ஜிங்க் பாஸ்பைடும் 49 பங்கு ஃபுட் மெட்டீரியல் கலந்து நம்ம வைக்கிறோம். அது எலி ஓரளவுக்கு அது சாப்பிட்டுணும், அப்போ தான் அந்த பாஸ்பீடுங்கிற கேஸ் வந்து ஜிங்க் பாஸ்பைடு பீமும் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து pH 3 ஹைட்ரஜன் எடுத்து pH 3 பாஸ்பீனு பாஸ்பீன் உடம்புக்குள்ளே போனால் இப்படி ஸ்மெல் பண்ணாமல் இறந்துருவோம். அலுமினியம் பாஸ்பைடு அதே பிரின்சிபிள் தான், அலுமினியம் பாஸ்பைடு தண்ணியோடு சேரும்போது பாஸ்பீன் கேஸ் ரிலீஸ் ஆகி நம்ம இறந்துருவோம். அதெல்லாம் சிங்கிள் பைட்ஸ் இல்லைங்க, அதெல்லாம் சிங்கிள் பைட்டு தானா? ஆமாம், அதெல்லாம் ஜிங்க் பாஸ்பைடு சிங்கிள் பைட். நம்ம இதில் போடும்போது இல்லை, நம்ம கிளாஸ் எடுக்கும்போது போட்டோம் பாருங்கள். மல்டிபிள் பைட்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதனோட உடம்புல அந்த விஷத்தன்மை ஏறின பின்னாடி அந்த ரத்த குழாயெல்லாம் வெடிச்சு சாகிறது அந்த மல்டிபிள் பைட்டுங்கிறது. அது 4 நாளைக்கு அது சாப்பிட்டே இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் அது தெரியாது. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பாடி வெயிட் இதை அதுக்கு தேவையான அளவு போன பின்னாடியே அது வந்து சாக ஆரம்பிக்கும், ஸ்லோ பாய்சனிங் அதுக்கு பேர். ஸோ இந்த கேளு, நான் கேட்கறத நான் எதுக்கு கேட்டதாக இருக்கங்க, நம்ம இப்ப கூட நமது நாய் செத்து போமா நமது பூனை செத்து போமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். பட் ஆக்சுவலி அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எலி எங்கேயோ போயிட்டு சாவுது, அண்ட் ஃபுட் செயினுக்குள்ள ஏறுது இல்லையா. இந்த மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இது விஷயத்துல எல்லாம் கூட ஃபுட் செயினுக்குள்ள போகுது. ஃபுட் செயினுக்கு போல ஏது எங்க எப்படி செத்து போகுது அனேது நமக்கு கண்டுபிடிக்கிறது ஆகுறது இல்லை. ஒரு ஜீவில இருந்து ஒரு ஜீவிக்கு போகுது, போயிட்டே இருக்குதுங்க அது எப்படி ஃபுட் செயின்ல. ஆமா ஆமா, அது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட செத்த கண்டுபிடிச்சிருவோம், ஆனா எங்கேயே 10 வீடு தெளி தெரிஞ்சா நம்ம எங்க தேடிட்டே போக போறோம், அந்த எளியா இந்த எளியாங்கிறதெல்லாம் அடையாளமா வச்சிருக்கிறோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த லெவல் ரீச் ஆன உடனே அது ஹெமரேஜ் ஆகி அப்படியே அங்க செத்து போயிருக்கும். என்னன்னா, ஃபுட் செயினுக்குள்ள போகுது, ஃபுட் செயினுக்குள்ள போகும்போது அது காக்கா ஆகுது, இல்லைன்னா அவுல் ஆகுது, இல்லைன்னா ஈகிள் ஆகுது, எங்கேக்கோ போகும்போது வேற பூனை ஆகுது, ஆ பூனை இன்னும் இன்னும் வேற எதுவும் சாப்பிடும், ஃபுட் செயின்ல போயிட்டே இருக்கு இல்லைங்க. சோ இந்த பாய்சன்ஸ் எல்லாம் உபயோகிக்கிறதே அசல கவர்மெண்ட் ரெக்கமெண்டே பண்ண கூடாது. நம்ம முருகேசன் சார் சொன்ன மாதிரி, ராஜேஷ் கண்ணன் அவர் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம இது ப்ரமோட் பண்ணணும் விட்டுட்டு அதில் பாய்சன்ஸ் அனைதி ப்ரமோட் பண்ணக்கூடாது. அது ஃபுட் செயினுக்குள்ள போகுது, ஃபுட் செயினுக்குள்ள போயிட்டு வேற 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 ஸ்பீசிஸ் ஜீவிகள் எல்லாம் கூட சாவுதுன்னு சொல்லிட்டு இந்த அபிப்பிராயம் அங்க. He is suggesting that we should go organic instead of using poison, because which tampers with the food chain. So it is his suggestion. Am I right, Rajendra? Okay, yes. அதனாலதான் லைக் முருகேசன் அவரு சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்குது, ராஜேஷ் கண்ணன் அவர் சொன்னது அவரது எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். சோ கவர்மெண்ட் இதுதான் ப்ரமோட் பண்ணனு விட்டு இ பாய்சன்ஸ் நீ அதுல ப்ரமோட் பண்ணவே கூடாது, அது ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைய அபிப்பிராயம். ஓகே, அது கரெக்ட் தான் சார். ஆனா இப்ப வேர் ஹவுஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க, அவ்வளவு டேமேஜ் பண்ணுங்க வீட்டு பேடி இதெல்லாம் வச்சிருக்கிற வேர் ஹவுஸ்ல போய் பாருங்க, எலியினுடைய பாதிப்புகள் எவ்வளவு இருக்கு. கண்டிப்பா இருக்குதாங்க, நீங்க சொன்ன மாதிரி டேமேஜ் இல்லாம 20% இருக்குதாங்க.
ஆமா நீங்க பட் நமக்கு உபாயங்கள் இருக்குது இல்லக்க நமக்கு வேற 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 உபாயங்கள் இப்ப சொல்லிட்டே இருக்காங்க இல்ல ரிப்ளைன்ட் இருக்குது கடைசி மெத்தடா கடைசியில் நம்ம தேவையினா கீதை அப்புறம் நம்ம என்ன செய்யறங்கள ஒரு முடிவு வந்துட்டு அதை பயன்படுத்தலாம் ஓகே சார் பட் இந்த ஃபுட் செயின் ப்ராப்ளம் அதுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க அண்ட் இந்த பாய்சன் யூஸ் பண்ணிட்டு வேற இந்த பாய்சன் யூஸ் பண்ணிட்டு வேற ஜீவன் கூட கொன்றதுக்கு பாக்குறாங்கங்க நானே பாத்திருக்கிறேன் நாய்களை கொன்றதுக்காக வேண்டி ராட் பாய்சன் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க நாங்க இந்த வீட்டுல இருக்கிற அந்த நாய்கள் அது பொண்ணுகள் போயிட்டு பக்கத்து வீட்டுல வச்சது ராட் பாய்சன் சாப்பிட்டு அது போயிட்டு இருக்குதுங்க அது அது எல்லாமே வேற வேற ஸ்பீசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது ஃபுட் செயின்ல போயிட்டே இருக்குவங்க அது So we should not recommend any chemical usages on it. In the Abhipraya, anyway, very good discussion, sir. And Nariya, these points are all there. Other means of control, sir. All are there. That is why I have joined the meeting. Because the rat poison is there. But other means are all there. That is why I have joined. Okay. Okay, sir. Thank you very much, sir. Thank you, Rajendra. And உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரீஷியஸ் வி ஆர் ஆல்சோ கோயிங் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு தே ஹவ் த கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் எ செப்பரேட் விங் இன் அக்ரிகல்ச்சர் ஃபார் திஸ் பர்பஸ் கோயிங் ஆர்கானிக் ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் பஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் இன்டகிரேட்டட் ரோடன் மேனேஜ்மெண்ட் ஸோ நம்ம ரொம்ப எசென்ஷியலி வரும்போது மட்டும் நாம வீல் கோ ஃபார் பாய்சன் அதர்வைஸ் வீல் யூஸ் அதர் மெத்தட்ஸ் ஸோ டாக்டர் முருகேசன் கேட்டிருக்காங்க பெரிய பானையை மண்ணில புதைச்சு அரைப்பான தண்ணி ஊத்திடணும் மண்ணில புதைச்சு வாய் மட்டும் வெளியேறணும் அரைப்பான தண்ணி ஊத்திட்டு தேங்காய் சரட்டையில உணவுப் பொருள் அதாவது வறுத்த அரிசி வறுத்த கருவாடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த வாசனைக்கு வந்து உள்ள குதிக்கும் இறந்து போயிரும் எப்படி இறந்து போயிரும் இது ஒண்ணு அடுத்து வந்து இன்னொன்னு என்னன்னா எலி எலி கோயிலே ஒண்ணு இருக்கு வட இந்தியால ஒண்ணு இருக்கு அங்க ராஜஸ்தான் எலியை கொல்லாமா அடுத்து வந்து இதுதான் பாய்சன் இதுதான் உடம்புக்கு கேடு இல்லைன்னு எதுவுமே கிடையாது இப்ப எனக்கு இஞ்சி சாப்பிட்டா என்னுடைய வாய் பேச்சு வந்து இஞ்சி சாப்பிட்டா தான் ஒழுங்கா இருக்கு எனக்கு வாழைப்பழம் கிடையாது வாழைப்பழம் எனக்கு பாய்சன் என் உடம்புக்கு வாழைப்பழம் பாய்சன் ரைட்டா அதுக்காக வாழைப்பழத்தை பேன் பண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கை ஜோசார் சாப்பிடுவாரு நம்ம இவரு சாப்பிடுவாருட்டு இன்னொன்னு வந்து அன்னைக்கு ஒருத்தர் பேசினாரு அன்னைக்கு நம்ம உழவர் கருத்து கேட்பில் ஒருத்தர் பேசினாரு ஒரு ஆடை பிடிச்சுக்கிட்டே போங்க ஆடு எந்தெந்த இலையெல்லாம் திங்கலையோ அதையெல்லாம் அரைச்சி தெளிங்கன்னாரு அது கண்டிப்பா எருக்கு உமத்தையே திங்காது ஆனா எருக்கு உமத்தை வந்து மைக்ரோ கிராம்ல ஒரு கத்திரிக்காயில இருந்து கத்திரிக்காய் தின்னாலே உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு 2 வருஷத்துக்கு வேலை செய்யாது உடனே நீங்க என்னமோ திங்க் பண்ணி பாக்காதீங்க கீழே உள்ள உறுப்பு இல்ல வேற ஒரு உறுப்பு 2 வருஷத்துக்கு வேலை செய்யாது இது வந்து பழைய கால பாய்சனிங் மெதட் பழைய காலத்துல நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு அரச பொருசலா செய்வாங்க இது மாதிரி அது மாதிரி இப்ப இளநீ வந்து ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உள்ளவர் ஹார்ட் அட்டாக் உள்ளவர் வந்து ஒரு 3 இளநீ இன்னைக்கு அஷ்டம் இன்னைக்கு தின்னாரு வச்சுங்க அவர் உயிரே போயிடும் அதுக்காக இளநியை பேன் பண்ண முடியாது ரைட் இன்னொன்னு எப்படின்னா வந்து சிங்க் பாஸ்பேட்டுக்கு பேரு சிங்கிள் டோஸ் பாய்சன் சிங்கிள் டோஸ்னா ஒரு டோஸ் வைக்கிறோம் இப்ப அந்த ஒரு டோஸ் வைக்கும் போது அண்ணன் தம்பி எலி 3 எல்லாம் போகுது அண்ணன் இந்த எலி இந்த என்னமோ வச்சிருக்கானே மனுஷன் அவன் கை வாசலாம் அடிக்குது நம்ம அவன் வைக்கிற சோறு தானே திம்பான் அவன் வைக்கிற பானை எல்லாத்தையும் எலி எல்லாம் கருப்பிட்டா எல்லாத்தையும் சாட சொல்லுவோம் தின்னே கொஞ்சம் தலை சுத்தர மாதிரி இருக்கு என்ன அண்ணன் எதுக்கு கிட்ட போவாங்கன்னு சொல்லிடும் அதுல ஒரு வாமிட்டிங் வரும் இந்த எலி வாமிட் வச்சு அந்த எலி திங்காது அல்லது இது வாமிட் எடுத்த உடனே இட் வில் அசோசியேட் இட் இல்னஸ் வித் ஃபுட் இட் ஏர்லியர் டேக்கன் இது சமீபத்தில் சாப்பிட்ட சாப்பாடையும் தனக்கு வர்ற அந்த வாமிட்டையும் கார்லேட் பண்ணி அடுத்து திங்காது அதனாலதான் வந்து மனிதனுக்கும் சேதம் இருக்கக்கூடாது மற்ற விலங்குகளுக்கும் சேதக்கூடாதுன்னா புரோமோடைலான் கொண்டு வந்தது புரோமோடைலான் வந்து ஆன்டி காய்க்லான் இது போக எந்த மருந்தும் வந்து ஒரு உடல் சிஸ்டத்துல போய் அழியும் அது வேறு பொருளாக மாறும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மேலத்தியான்கிற மருந்து வந்து ஆக்சுவலா பாய்சன் நமக்கு கிடையாது வாயில ஊத்தினா கொஞ்சம் பாய்சனு அதே மேலத்தியான் வந்து பூச்சி உடம்புக்குள்ள போச்சுன்னா மேல ஆக்சானா மாறும் அது ஹைலி பாய்சனஸ் டு த இன்செக்ட் இது மாதிரி சில பொருள் வேற கன்வெர்ட் ஆகும் இந்த புரோமோடைலான பொறுத்தவரை இது வந்து இந்த
செயின்ல போறதுக்கு சான்ஸ் கம்மி, செயின்ல போய் சான்ஸ் கம்மி. இந்த மல்டி டோஸ் பாய்சன், அது என்ன மல்டி டோஸ் பாய்சன் சொல்லணும் சார், கொஞ்சம் வேர்டு போட்டாங்க. மல்டி டோஸ்னா இதை வந்து ரெண்டு மூட நக்கி தின்னாதான் சாகும். அது எதுக்கு வச்சாங்கன்னா, எலி வந்து பெயிட் ஷைனஸ், பெயிட் ஷைனஸ் சார் ஒரு வேர்டு சொன்னாங்க, சார் பேசும்போதே பெயிட் ஷைனஸ்ங்கிறாங்க. அந்த பெயிட் ஷைனஸ் வந்தா மறுபடியும் திங்க மாட்டேங்க, அதனால இது பாட்டு சாப்பிடும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, வயிற்ற கிழக்கல வாந்தி எடுக்கல, நாளைக்கும் சாப்பிடுவோம். நாளைக்கும் சாப்பிடும் போது உள்ள மெது மெதுவா வேலை செஞ்சு இந்த விட்டமின் சி வந்து உண்டாகாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து விட்டமின் சி விட்டமின் கே வேலை செய்யாது. விட்டமின் கே அதுதான் புரோத்ராம்பின் உற்பத்தியாகி பிளட் வெளியே வராம அடைக்கும். கரெக்டா, இது ஈகோசிஸ்டத்துல அப்படி ஒண்ணு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகாது. ஆக்சுவலா புரோத்ராம்பின் நிப்பாட்டுறது நிறைய நம்முடைய நம்ம சொல்ற அத்தனை மூலிகையிலையும் இருக்கு. அதனால மூலிகையில சாப்பிடும் போது என்ன நம்ம நினைக்கிறோம், மூலிகைன்னா பாய்சன் நினைக்காதீங்க. சில மூலிகைக்கு தேன் சாப்பிடணும், சிலதுக்கு வெள்ளம் சாப்பிடணும், சிலதுக்கு காலையில சாப்பிடணும், சில மத்தியானம் சாப்பிடணும், நிறைய விதிமுறைகள் இருக்கு. நம்ம பொட்டானிக்கல் சொல்லி எல்லாமே சப்ஜெக்டா திங்க முடியாது. நான் சொல்றேன்ல, நீங்க நான் நல்லெண்ணெய் வந்து கெடுதல் செய்யாது. அம்மாசை அன்னைக்கு நல்லெண்ணெய் வச்சு குடிச்சிட்டு வெந்தயம் வந்து நல்லது, நான் சுகருக்கு நல்லது வெந்தயம். நாலு வெந்தயத்தை போட்டு இளநீ குடிச்சிங்கன்னா உசுறு போயிடும் பாத்துங்க. அதனால இயற்கை என்பதால் அது கெடுதல்ங்கிறது கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஆனா எல்லாரும் அதான் மேடம் சொன்னாங்க, இயற்கை வேளாண்மையில ஆறு இருக்குன்னு சொன்னாங்க. மிக நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டராக்ஷன். சார் நான் ஒரு விஷயம் சார், நம்ம இந்த ராட் ட்ராப் வச்சு எலிய பிடிச்சாச்சுன்னா செத்துச்சுன்னா அந்த ஸ்மெல் இருந்த இடத்துல வீண்டும் நம்ம ட்ராப் வச்சா எலி வராது, அதுக்கு தெரிஞ்சிடும். யோகோ நம்மள சாப்பிட வைக்கிறதெல்லாம் வச்சிருக்காங்க போகக்கூடாதுன்னு போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நல்லா நல்லா கழுகிடணும் ட்ராப்பை, ஸ்மெல் எல்லாம் மாத்தி வச்சாதான் அது திருப்பி வரும். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம தோசை சாவடிச்சுட்டாங்க, நம்ம அதை போயிட்டா நம்மளை சாவடிச்சிருவாங்கன்னு வராது. கிளீனா இருக்கணும் அந்த ட்ராப், சத்த எலிய சத்து சாவடிச்சுன்னா ட்ராப் வைக்கணும்னா எங்க வச்சாலும் அந்த ஸ்மெல்லே இருக்கக்கூடாது, பிளட் ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. ராட் ஸ்மெல், இந்த பிளட் ஸ்மெல் இருந்தா அது ஒரே வேற இன்னொரு எலி வந்து அந்த ட்ராப்ல ஏறாது. ரைட்டா சார், கரெக்டா சார்? எஸ் எஸ் அவரு அவரு பிரசன்டேஷன்ல சொன்னாரு, அதை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ரைட், இட் இஸ் கரெக்ட். ஆமா, ஓகே. தென் முருகேசன் சார் சொல்லுங்க. சார் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது என் மகா வீட்டுக்கு வெளிநாட்டுல போயிருந்தேன். அப்போ போனப்ப ஒரு ஓங்கு தாங்க ஒரு ஆப்பிரிக்காக்காரன் வந்து என்னத்தையே வச்சுட்டு போனான். எதுக்குடின்னு கேட்டேன். இவங்களுக்கு வந்து மாசத்துக்கு $15 பவுண்டு கார்பரேஷனுக்கு கொடுக்குறோம், எலி கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறாங்க, மருந்து வைக்கிறாங்க. என்ன நான் அந்த ட்ராப்பை வந்து ஒரு நாலு இடத்துல வச்சுட்டு போனேன். உள்ள பார்த்தா புறமடையெல்லாம் கேட்கதான் இருந்துச்சு, ஆனால் எலியெல்லாம் சாகலை. எப்போ எலி எப்படி சாகலன்னு சொல்லுன்னா, என் வீட்டுக்காரி இந்த கிரைசாந்திமம் இருக்குல்ல, துளுக்க சாமந்தி, சாமந்தி பூன்னு சொல்லுவோம் தெரியுங்க, நம்ம கிரைசாந்திமம், அந்த பூ தான் அங்கே வெளிநாட்டில் கிடைக்கும். மற்ற பூ மல்லிகைப்பூலாம் கிடைக்காது. சாமிக்கு அந்த பூவை வச்சு கும்பிடுவான். ஒரு நாள் வீட்டுக்கு மகட்ட கேட்டால் எலி இந்த பூவை காணுமேன்னா, ஏமா நீங்க வச்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன, ரெண்டு பேருக்கும் தாராறு வர மாதிரி வச்சு நான் சொன்னேன். நீ வச்சிருப்ப கேள்வி பார்த்தா மூணு நாளா பூவை காணும். அப்புறம் தான் நான் யோசித்தேன், அந்த சாமந்தி பூவுல எங்க அம்மா வந்து எலிக்கு விஷம் வைப்பாங்க. சாமந்தி பூருக்குல கிரைசாந்திமம், இந்த அது கிரைசாந்திமம், அதுக்குதான் விஷம் வைப்பாங்க. நான் சொன்னேன் எலி ஏதோ தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு. தெருவு பார்த்தா என் பேரன் சொல்றேன், அந்த சாமந்தி பூக்கிட்ட எலியை பார்த்தேன்னு சொல்றேன். அப்புறம் எலிய பாத்தி இடம் கேட்டா இல்ல இல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா, பிறகுதான் இரண்டாயிரம் ஒன்று உட்காரலன்னு சொல்லி கடைசியில மகா கூட ஒரு ஷாப்பிங் பண்ண, நம்ம குளு ட்ராப் இருக்குல்ல, குளு ட்ராப் வாங்கினேன். அது வந்து அங்க அன்னைக்கு வந்து 5 pounds, குளு ட்ராப் வந்து 5 pounds. அந்த கார்பரேஷனுக்கு மாசம் மாசம் 50 pounds கட்டுறோம், 50 pounds கட்டுறாங்க. இது 5 pounds குளு ட்ராப் வச்சு ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்து மகிட்ட சொன்னேன், எடிய வையே என்ன இதை வந்து சுவர் ஓரத்துல வையே, அந்த சாமி படத்துக்கு நேரத்துல வைய அப்படின்னு சொன்னேன். வச்ச பிறகு பாத்தீங்கன்னா நான் வெளியே அங்க இருந்து ஊரை விட்டு கிளம்பணும், ஒரு 5 நாள்ல கிளம்புறோம். அன்னைக்கு வச்சிருந்தேன், இன்னும் சவுண்டு கேட்டுச்சு. எப்ப சவுண்டு கேட்டுச்சு போய் பார்த்தேன், எலி கிடக்குற மாதிரி, நீங்க தான் தூக்கி விட்டு வெளியே போடணும்னா. சரி, வெளியே போட்டு அதை பிசிக்கி கொண்டு போய் அது இது அங்க கார்பரேஷனுக்கு வெட்டி வச்சிருக்காங்க, அதுல போய் போட்டோம். ரைட்டு, அப்புறம் பார்த்தா மறுபடியும் 2 நாள் கழிச்சு இன்னொரு எலி உள்ள இருக்கு, இன்னொரு எலி வந்துருக்கு, அதை பிடிக்கணும்னு சொல்லி மறுபடியும் வச்சோம். மறுபடியும் இறந்து போச்சு. அப்பதான் மருமை சொன்னாரு, பரவாயில்ல மாமா வந்து பிஎஸ் டிகிரி எம்எஸ் டிகிரி பிஹெச்டி பண்ணாலும் கொஞ்சம் இது கிடையாதுன்னு நினைச்சேன். இவரு வந்து மாசம் 50 pounds நம்ம செலவழிக்கிறதுல
அஞ்சு பவுண்டில் முடிச்சிட்டாரு அப்படின்னாரு. அதாவது எந்தெந்த டாக்டிக் எங்க ஒத்து வருமோ அதுக்கு சார் அப்ப சொன்னார்ல எலியோட நடமாட்டம் அது ஒண்ணு. இது மாதிரி அந்த பெருமாள் சாமி இருக்கல விஷ்ணு விஷ்ணு நான் ஆண்டாள் கோயில்கிட்ட இருக்கேன் எங்க எங்க தோட்டத்துல அந்த சாமந்தி பூ போட்டேன் போட்ட உடனே அந்த பூ பூ மார்க்கெட்ல கொடுக்கற விட கோயில்ல பூ விற்கிறாங்கல்ல அவங்ககிட்ட வித்தலான்னு கேட்டேன். ஒரு பூக்காரன் வீட்டுக்கு எதுக்கு இப்போ கடை போட்டிருப்பாரு என்னையா அந்த சாமந்தி பூ ஒரு 10 கிலோ வாங்கிடறான்னு. ஐயா அந்த சாமந்தி பூ வந்து பெருமாள் கோயில்ல போட மாட்டாங்க அப்படின்னாரு. ஏன் போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டேன். தெரியல சார் சாமந்தி பூ பெருமாளுக்கு போட மாட்டாங்கன்னு. இதனடா கூத்துன்னு சொல்லி அப்படி யோசிக்கிறேன். அந்த வெங்கடேச பட்டர்ன்னு சொல்லி எங்கூட ஸ்கூல்ல படித்தவர் அந்த ஆண்டாளர்கள் பட்டரா இருக்காரு அவரு தற்செலா வந்தாரு. எப்ப அந்த இந்த சாமந்தி பூ வந்து பெருமாளுக்கு போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டேன். சொன்னாரு சாமந்தி பூ போட்டா எலி வந்து சாமி மேலே ஏறும் அப்படின்ட்டாரு. அதனாலதான் எங்க அம்மா அந்த காலத்திலேயே பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் எது எது தெருலதான் உட்காந்துருக்கோம் நாங்க ஆண்டாள் தெருலன்னு உட்காந்துருக்கோம். அம்மா வந்து சாமந்தி பூவில்தான் விஷம் வைப்பாங்க. சாமந்தி பூல அது பேரு சாமந்தி பூ மஞ்சள் கலர் பூ அதுலதான் சிங் பாசர் தடை வைப்பாங்க அம்மா. இது ஒரு சின்ன கதைனாலும் ஒரு சின்ன ஒரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நினைச்சேன். மிக நன்றி வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ உங்களோட ஜோவியலான நல்ல தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப அருமையான தகவல்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபசர் என்டமாலஜி வந்திருக்காங்க டாக்டர் சந்த் அசர். டாக்டர் உங்களுடைய கருத்துக்கள் இந்த செஷன் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. டாக்டர் சந்த் பேசுறீங்களா? இல்லையா இல்லைன்னு நினைக்கிறேன். வயல்வெளியில உள்ள அந்த வலை வழியா அனுப்பணும்னா நிறைய எலிகள் செத்தது அப்படின்னு சொன்னாரு. அந்த கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பம்ப் பண்ற மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கார்பன் மோனாக்சைடு கேப்சூல்ஸ் அது மாதிரி இருக்குங்களா? அது ஒரு நல்ல இன்வென்ஷனா தெரிஞ்சது அவர் சொன்னது. அவர் சொன்னார்ல சார் கேட்டீங்களா? ஆமா ஆமா. ஏன் சைடு சொன்னாரு அவரு? அது வந்து காசியஸ் சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரேயர் வழியா பண்ணணும்னு சொன்னாரு. பட் காஸ் வந்து ஸ்ப்ரேயர் வழியா அனுப்ப முடியாது. ஒரு கேப்சூல் வழியா காசியஸா மாத்தி பம்ப் பண்ற மாதிரி எலி வலையில. பாய் நான் சொல்றது வயல் வெளிக்கு மட்டும் சொல்றேன் பரப்புகள்ல. அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது அது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குங்களா அதை பத்தியான சொல்ல முடியும்? அதை பத்தி ஆராய்ச்சி ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்முடைய டேடு எட்டமாலஜி சொல்லலாம். டாக்டர் முருகேசன் ஏதோ அது தொடர்பா சொல்றதுக்கு கேட்டிருக்காங்க. டாக்டர் முருகேசன் சொல்லுங்க. ஓகே சார் தேங்க்யூ. டாக்டர் அன்மியூட் பண்ணிக்கிங்க. முருகேசன் சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. சார் பண்ணிட்டேன் சார். அதாவது என்னன்னா ஒரு பெஸ்டிசைடு ஆக்டிபேடி என்னன்னா ஒரு பொருள் வந்து பூச்சி மருந்துன்னு ஐடி பண்ண முடியணும். அதனுடைய பிரசன்ஸ் ஆஃப் சம் ஓடர்னு சொல்லுவாங்க. அது பேர் வார்னிங் ஓடர்மாங்க. வார்னிங் ஓடர் வார்னிங் ஓடர். நீங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர்ல கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேஸ் ஹெச்பி கேஸ்லாம் ஆக்சுவலாக ஓடர்லெஸ் இருந்தாலும் அதில் வந்து இந்த நம்ம வெள்ளப்பூண்டு வாசம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேஸ் வெளியே வந்தால் சுமல் பண்ணிருக்கு. அது மாதிரி இது மாதிரி கார்பன் மோனாக்சைடு வந்து இட் இஸ் நாட் பெரிசு நாட்டு அப்ரூவ்டு பாரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஆக்சுவலா நாட் ஆஃப். ஏன்னா அதுல வந்து வார்னிங் ஸ்மெல் இருக்காது கார்பன் மோனாக்சைடு. குறிப்பா நீங்க காரை ஓட விட்டுட்டு ஏசி உள்ள போட்டு உட்கார்ந்தீங்கன்னா உயிர் போனாலும் போயிடலாம் ஒரு 6 நேரத்துல ரைட்டா. அதனால வந்து இப்ப சார் சொல்றாரு புரோமோடைலான தின்ன எலியை கொண்டு போய் இது சொன்னே சைக்கிள் பலா போவாங்காரு. அது பிற நம்முடைய லைஃப் சைக்கிளே பலா போயிடும். அதனால கார்பன் மோனாக்சைடு வந்து வார்னிங் ஓடர் கிடையாது. அதனால இட் கேனாட் பி யூஸ்டு ஃபார் பெஸ்ட் கண்ட்ரோல். அப்படி யூஸ் பண்ணாலும் அது அஃபென்ஸ். அது அஃபென்ஸ் ஆக்சுவலாம். ஏன்னா நம்ம டிஎன்யூல வந்து கார்பன் மோனாக்சைடு வச்சு நம்ம கண்டெய்னருக்கு பண்ணாங்க. அது கடைசியில் ஒரு டிஸ்கஷன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம நம்ம இது இருக்குல்ல நம்ம நம்ம தானிய கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல ஆமா அதுல கார்பன் மோனாக்சைடு உள்ள பூத்தணும்னா மூச்சு விட முடியாது செத்து போயிடும் ரைட்டா. அது ஒண்ணு. அது அதுல முதல்ல என்ன பைண்டிங் சொன்னாங்கன்னா கார்பன் மோனாக்சைட உள்ள அமுத்தனம்னா அந்த பூச்சி வந்து மூச்சு விடாம மூச்சு குழாயா திறக்கும். அந்த 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 இது இருக்குல்ல ஸ்பைரக்கல்ல திறக்கும். ஸ்பைரக்கலுக்கு ஒரு க்ளோசிங் இது உண்டு. நம்ம மூக்குக்கு க்ளோசிங் கிடையாது.
பட் பூச்சி மூக்குக்கு ஒரு க்ளோசிங் உண்டு, அது மூக்கை திறக்கும், அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு இப்ப டிசைட் பண்றாங்க. அது அதாவது டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் பெஸ்ட்டுக்கு, கண்டெய்னர்ல பூச்சி நிறைய இருக்கு, அந்த பூச்சி மருந்து அந்த அந்த கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடை உள்ள அனுப்பணும்னா அது மூக்கை திறக்கும், அப்புறம் செல் பாஸ் உள்ள திறக்கணும் அப்படின்னு சொல்லி இது ட்ரெயின்டு பீப்புளை தான் அலோவ் பண்றாங்க. இன்னொரு இதுங்க சார், கார்பன் மோனாக்சைடு வந்து சிஓங்கிறது ஃபார்முலா. ஹலோ சார், கார்பன் மோனாக்சைடு வந்து சிஓங்கிறது, கார்பன் டை ஆக்சைடு CO2. கார்பன் மோனாக்சைடு வந்து ஹைலி அன்ஸ்டேபிள், ஒன்ஸ் அது வெளியில் வந்தா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா மாறிடு, சீக்கிரமா மாறிடு. அதனால அது வந்து சார் சொன்ன மாதிரி ட்ரெயின்டு அந்த ஒரு ப்ரொடெக்டட் அட்மாஸ்பியர்ல தான் பண்ணணுங்கிறது. அது ஆராய்ச்சி பத்தி ஏதாவது பண்ணி முடிவு எடுத்தாங்கன்னா அதை நம்ம பிற்காலத்துல நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கணும். வெளியில மறுபடியும் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அதிகப்படுத்திட்டே போகும். நிகழ்ச்சியத்தோட முடிவு நிறைவு செய்துக்கலாம் நினைக்கிறேன். வேற யாரும் பேச வேண்டியது இருந்தா உடனடியாக பேசுங்க. கொஞ்சம் ஹலோ சார், ஒரே சஜஷன் பண்ணு, நல்லா இந்த சிறப்பா இருக்கு சார் நிகழ்ச்சிகள்லாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் டெக்னாலஜியை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் எல்லாம் வச்சு நீங்க நல்லா லைவ்லயா பண்ணலாம் சார். அது ஒண்ணு எனக்கு எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது, அது கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா நம்மகிட்ட ஸ்மார்ட் டிவிஸ் ஸ்கிரீன்லாம் வச்சுனால பண்ணலாம் சார், ஒரு லைவ்லயாவும் ஆக்கலாம், அது செய்யலாம் நினைக்கிறேன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. என்னோட சஜஷனை வைக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. நம்ம இது வந்து சார், நம்ம நிகழ்ச்சி நடத்துறது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன குழுல இருந்து தான் நடத்துறோம். இட்ஸ் எ ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு குழு. இது வாட்ஸ்அப் குரூப்பா தான் நாம ஆரம்பிச்சோம். நம்ம குழுல அக்ரி கிராஜுவேட்ஸ், வெட்டினரி கிராஜுவேட்ஸ், ஃபிஷரிஸ், அக்ரி இன்ஜினியரிங், டெய்ரி சயின்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், சி டெக்னாலஜிஸ்ட் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க நம்ம வந்து நம்ம குரூப்ல இருந்து இதை ஒரு சர்வீஸாக ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். இது திஸ் இஸ் நாட் அ பிக் ஆர்கனைசேஷன். நம்ம வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகல. வி ஆர் திங்கிங் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அஸ் அ ட்ரஸ்ட். அது வந்து தாட்ல தான் இருக்கு. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணல. ஸோ இன் தி டியூ கோர்ஸ் இன் ஃபியூச்சர் நம்ம நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க வர முடியும்னு நினைக்கிறேன், நம்புறேன். We'll do our best, sir. Thank you. Thank you for your suggestion. இல்ல சார், இந்த ஸ்கிரீன்ல பிராக்டிகலா லைவ்லியா தெரிஞ்சதுன்னா இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். அதுக்கு தேங்க்யூ சார். கண்டிப்பா கண்டிப்பா நாங்க முயற்சி பண்றோம். சொல்றேன். So that because online classes are going on now throughout the country now, even the next year. So yes. For agriculture classes, for trainings and all, we can ask from Tamil Nadu, so that you can provide us. We'll give them better honorarium through mail transfer and everything. So I'll give it to your trust, so that you can take the organization well, and you can appoint certain lecture. Professors were taking certain classes on plant pathology, different subjects. Got it? Yes. So why don't you make a panel of lecturers? Because by September we are starting the training sessions in Kerala and everything. Yeah? Okay. So I will ask a lot of. Yes, yes. We'll consider. We will implement it. Our members, yeah. And we will take some decision, because. Yeah, yeah. Mr. Saravanan also has proposed, and you are also proposing. Yeah. We'll make some decisions. Murugana veyamaa kumudarichu, annike murugana meduva kumudanum.
வடிவேலா வடிவேலா சொல்லுடா வடிவேலா அப்படின்னு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்துக்கலாம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நான் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வரைக்கும் நம்ம இந்த ரோடன் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய கருத்துக்கள் பார்த்தோம், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், நிறைய புதிய கருத்துக்கள். இது வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள வகையில இருந்துச்சு. அதனால இது பார்க்கக்கூடிய விவசாயிகள், அலுவலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் எல்லாம் இதை நம்ம கருத்தை எடுத்துட்டு மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா இது ஒருத்தருடைய கருத்துக்கள் கிடையாது, நிறைய பேருடைய அனுபவங்கள், அப்புறம் வந்து தொழில்நுட்ப விஷயங்கள், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கோம். அதனால் இந்த எலியை கட்டுப்படுத்துறங்கிறது வந்து முதல்ல இருந்தே கட்டுப்படுத்தணும். எலி வந்து அதனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் போதே கட்டுப்படுத்தணும். அதனுடைய நடமாட்டத்தை நம்ம கண்காணிக்கணும், வயல் அளவுலேயோ வீட்லேயோ. வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம். வேளாண்மை விற்பனைத்துறையில் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்சர் சென்டரில் டெப்போ வச்சுருக்கோம், அங்கே சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதனால் அங்கே எல்லாமே நம்ம வந்து பராமரிப்பு கண்காணிப்பு ரொம்ப அவசியம். தொழில்நுட்ப அலுவலர்கள்லாம் அதை நம்ம கண்காணிக்கணும், அதை விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகணும். வயல் மட்டத்தில் நம்ம என்னென்ன செய்யுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த மெத்தேடு நிறைய நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பேடின்னா எஸ்ஆர்ஐ மெத்தேடு, பேடியில் பார்த்திங்கன்னா நிறைய இது அந்த ட்ராப் வச்சு இது பண்ணுறது பிடிக்கிறது, அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் நிறைய நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஎன் தோக்குநாய்க்கு மலையத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விவசாயிகள் குழுக்களுக்கு வந்து இந்த ட்ராப் வாங்கி கொடுக்குறது, அது ஸ்பான்சராக கூட வாங்கி கொடுக்கலாம். ட்ராப் ஒரு 100 ட்ராப் 200 ட்ராப் வாங்கி கொடுத்து அந்த வில்லேஜில், அல்லது வில்லேஜில் ஒருத்தர் குரூப் மாதிரி இப்போ எஃப்ஐஜியெல்லாம் நிறைய இருக்காங்க, ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்பு, அவங்களுக்கு ஒரு 200-500 ட்ராப் வாங்கி கொடுத்தோம்னா கூட, சப்சிடியிலேயோ அல்லது ஸ்பான்சரில் வாங்கி கொடுத்தா கூட அந்த பகுதியிலேயே அவங்க அதை பயன்படுத்தி எலிகளை கட்டுப்படுத்தலாம். எலி ஒழிப்பு முறைகளை பற்றி விவசாயிகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து லாஸுங்கிறது 15% வரைக்கும் நம்ம சொன்னோம், அதனால் வந்து அது ஒரு பெரிய இழப்பு. சென்னையில் தேங்காய் மரத்தில் ஒரு காய் எலி கடிச்சு விழுந்தாலும் 5 ரூபா போச்சு, 2 காய் போச்சுன்னா 30 ரூபா போச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த முறைகள் நம்ம இது வரைக்கும் பயன்பட்டது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே விவசாயிகள் கேட்டு பயன்பெறணும். மற்ற விவசாயிகளுக்கு தெரிஞ்சோம்னா தெரியப்படுத்தினா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சார் சொன்ன மாதிரி அந்த வந்து ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது உங்களுடைய சஜஷன், நாங்கள் ஆலோசித்து முடிவெடுத்து அப்புறம் நம்ம வெரி சூன் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இருப்போம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒருங்கிணைத்த திரு ஜோ அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட வேளாண் விஞ்ஞானிகள், ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை அலுவலர்கள், விவசாயிகள் அனைவருக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோ அவர்களுடைய முடிவுரையை தெரிவிக்குமாறு அன்புடன். நன்றி சிதம்பரம், இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. நல்ல ஒரு பல கருத்துக்கள், ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கா நான் இதை கருதுகிறேன். ஸோ இது வந்து எல்லா விவசாயம் செய்கிற அத்தனை பேருக்கும் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ற அத்தனை மனிதர்களுக்கும் முக்கியமான தேவையான ஒரு தகவல்கள் இன்று பரிமாறப்பட்டன. ஸோ இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி அருமையாக நடத்தி கொடுத்த நமது நண்பர் திரு சிதம்பரம் அவர்களுக்கும், கருத்துக்கள் பல கருத்துக்களை தெரிவித்து இன்ட்ராக்ஷன் செய்த டாக்டர் முருகேசன், தென் திரு ரஞ்சன் ஜேக்கப், தென் சுரேஷ், தென் இவங்க திரு சரவணன், தென் கண்ணன் ராஜேஷ் கண்ணன் ராஜேந்தர் மற்றும் அனைவருக்கும் நமது குழுவின் சார்பிலும் இன்றைய நிகழ்ச்சியின் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இன்னும் அடுத்த நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடக்க இருக்கிறது, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.